உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் நிலங்களாக இடங்களாக, அதாவது நான் சொல்கிறது கோவிலுக்கு வெளியில் அந்த ஏழு பிரகாரத்தை தாண்டி வெளியில் வந்துட்டோம்னா, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்ரீரங்கமே அந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்தாகத்தான் ஒரு காலத்தில் இருந்ததுன்னா சொல்கிறாங்க. பல பேர் அந்த சொத்துக்களை வந்து கோவிலுடைய அரங்காவலராக இருந்தவரே பிளாட் கட்டி வச்சுருக்காரு. தரிசனம் பண்ணுவதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் அஞ்சு பைசா இல்லாமல் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ள பார்க்குறேன். வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது அங்கு படைக்கப்பட்ட அதே ஒரு பிரசாதத்தை கொண்டு வந்து எல்லோருக்கும் விநியோகிக்கிறது கஷ்டங்கிற பொழுது, அதுதான் வர ஒரு நிமிஷம் நான் கேள்வி நிறுத்திடுறேன். ஆறு படி இல்லை, நீங்க ஆறு மரக்கா போட்டா கூட பத்தாது. நீங்க அங்க வரக்கூடிய கிரௌடுக்கு போட்டோம், ஓகே போடு, அத செய்யணும்ங்கறீங்க. அதுதானே செய்யணும், அதுதானே. இங்க பல முறை இப்படி நடக்கக்கூடிய தவறுகளை ஹெச்ஆர்என் சிஇஓ அல்லது அங்கே இருக்கக்கூடிய யாரோ செயல் அலுவலரோ கேட்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பட்டாச்சாரியர்களும் குருக்கள்களும் சேர்ந்து நாங்கள் பூஜை பண்ண மாட்டோம், எங்களுடைய உரிமைகளுக்குள்ள தலையிடுறாங்கன்னு போராட்டம் நடத்தின நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரியல சார். அப்படி அப்படின்னா ஹேண்ட்ஸ் டுகெதரா? ஆமாம். இந்த பிரசாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ரீரங்கம் கோவிலில் இலவசமாக கொடுப்பதே கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன். எனக்கும் கிடைக்காது. ஆனா அந்த இருவேறு பிரசாத கடைகள் அங்க இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். இல்ல, இவ்வளவு நாட்களா ஒரு டோக்கன் போடுவாங்க, முடியிறக்கும் கட்டணம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது கட்டணம் 20 ரூபாய் போட்டிருப்பாங்க. ஆனா அவர் என்ன கேட்கறாரு, அதை கொடுத்து தான். ஆமா, திருப்பதியில மட்டும்தான் ஃப்ரீ மொட்டை, வேற எங்கேயும் ஃப்ரீ மொட்டை கிடையாது. டிக்கெட் போடுறாங்க இல்லையா, தானம் வாங்கிக் கொள்ளலாம், தானம் கொடுக்கலாம், யாச்சகம் செய்வது யாருக்குமே கிடையாது. ப்ளூ கலர் டிரஸ்ல நிறைய பேர் பார்த்திருக்கேன். அவங்களுக்கெல்லாம் என்ன சம்பளம் போடுறதுன்னு யாருக்குமே தெரியாது. சரி, அவர்கள் எல்லாம் தினக்கூலிகள். தினக்கூலிகள் என்ன, யாருக்கு தினக்கூலிகள்? அது ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுது, ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட்னு ஒன்று தனியாக போடுது. சரி, எந்த அரசியல்வாதிகளும் எந்த கட்சியாக இருந்தாலும் இதை பற்றிலாம் பேசுறது கிடையாது. நாம் எல்லாத்தையும் ஒரு வேறுபாடு பாகுபாடு பார்த்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு நமக்கு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். கலியின் கொள்ளை கோலம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 766 700 8999. பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் நிலங்களாக இடங்களாக, அதாவது நான் சொல்கிறது கோவிலுக்கு வெளியில் அந்த ஏழு பிரகாரத்தை தாண்டி வெளியில் வந்துட்டோம்னா, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்ரீரங்கமே அந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்தாகத்தான் ஒரு காலத்தில் இருந்ததுன்னா சொல்கிறாங்க. பல பேர் அந்த சொத்துக்களை வந்து கையாடல் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 99 வருட குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள், அதில் தரை வாடகையில் எடுத்து அதில் கட்டிடங்களை கட்டி திருச்சியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மையப்படுத்தி அவர்கள் நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டி வித்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. நீங்கள் தொடுத்த வழக்குகளில் ஏதாவது இது தொடர்பாக தொடுத்துருக்கீங்களா? இது உண்மையா? இதனுடைய பின்னணி என்ன? அதாவது கோவில் ஏழு பிரகாரம்னு நான் முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு கோவில் அஞ்சு பிரகாரமாக தான் இருக்குது. ஒரு 100 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. சரி, நமக்கு தெரிஞ்சு வரலாறை பார்த்தாலே. ஆனால் அஞ்சாவது பிரகாரம், ஆறாவது, ஏழாவது பிரகாரம் என்னவா இருந்ததுன்றது எங்களுடைய சம்பிரதாய புஸ்தகங்களில் பார்க்கும்போது. சார், ஒரு குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், மக்களுடைய புரிதலுக்காக, எல்லோருக்கும் ஸ்ரீரங்கம்னா அந்த ராஜகோபுரம் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய, அது வந்து வெளியில இருக்கு, அது ஊர் வெளியில. அதுதான் அதுதான் கேட்க வரேன். அதாவது நான் சொல்றேன், அந்த இடம்ங்கிறது தான், அதுதான் ஏழாவது பிரகாரம். இல்லை, அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு, இப்போ ராஜகோபுரத்தில் நுழைஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா முதல் ஒரு வீதி இருக்கும். ஆமாம், இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு வீதி இருக்கும். ஆமாம், அதுக்கு அடுத்த வீதியில இருந்தால் ஏழாவது பிரகாரம். ஓகே, சித்திர வீதி. நம்ம ஊருக்கு போனாக்கா சித்திர வீதி, வடக்கு வடக்கு சித்திர வீதி, தெற்கு சித்திர வீதி, மேற்கு சித்திர வீதின்னு சித்திர வீதின்னு சொல்றது வீதி, அத்தியாரோட வீதி ஏழாவது எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த பிரகாரம் உத்தர வீதி, அது ஆறாவது பிரகாரம். அதுக்கப்புறம் அஞ்சு நாலு மூணுலாம் கோவிலுக்குள்ளே இருக்கு. சரி, இந்த ஆறு ஏழுன்றது கோவில்களிலே கைங்கரியம் பண்ணவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க.
அவர்களுக்கு அந்த கோவிலுக்கு அர்ச்சகர்கள் போனது. எவ்வளோ பெரிய கோவில், 184 ஏக்கர்ன்றது சும்மா இல்லை. அதே போல் கோவிலுடைய சொத்துக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பல 18 கிராமம் கொடுத்ததாக படிக்கிறோம். அது இன்றைக்கி என்ன இருக்குன்றதே நமக்கு கிடையாது. பேப்பர் எங்கள் கையில் இருக்கிற பேப்பர் வச்சு 2500 ஏக்கர் இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்கள் கையில் இருக்கிற பேப்பர் வச்சு 2500 ஏக்கர் நஞ்சை பிஞ்சனெல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான் இருக்குது அவங்களுடைய பேப்பர் வச்சு. ஓகே, அவங்களோட பேப்பர் மட்டும் பார்த்தாக்க வெள்ளி திருமுற்றம் கிராமம்னே பேர் ஸ்ரீரங்கத்துக்கு. ஸ்ரீரங்கம்னு நம்ம சொல்கிறோமே தவிர ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனால் வெள்ளி திருமுத்தம் தான் எழுதியிருக்கும். அது அந்த வெள்ளி திருமுத்தம் மொத்தமே ஸ்ரீரங்கம் பெருமாளோட தான். அது காலப்போக்கில் போயிடுச்சு. நம்ம வந்து அந்த 6ஆம் பிரகாரம் 7ஆம் பிரகாரத்தை மட்டும் கோவிலுடைய சொத்துன்னு நினைக்க முடியாது. அதுக்கு வெளியில் இந்த 6ஆம் பிரகாரம் 7ஆம் பிரகாரத்தில் இருந்தவர்கள் அந்த கோவிலே கைங்கரியம் செய்யும் அந்த கோவிலுக்கு சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள். அது 1-2 பேர் இருக்காங்க. 99 வருஷ குத்தகையெல்லாம் எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு அதாவது 99 வருஷம் லீஸ் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அது வந்து சட்ட ரீதியாக விரோதமானது, நீதிமன்றத்தில் அவங்க சண்டை போட்டுட்டுருக்காங்க. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இடங்களிலே அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இடங்களெல்லாம் பெருமாள் பேரில் இன்றைக்கி இருக்கோ அதுக்கெல்லாம் தரவாடகை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை, பக்தர்களுடைய கடமை. இது பெருமாளுடைய சொத்தில் நம்ம இருக்கோம்னாக்க ஒருத்தரோட வீட்டுக்கு போய் நம்ம இருந்துட முடியுமா? வாடகை கொடுக்காமல் ஒரு வீட்டில் இருந்துட முடியுமாண்ணே? வாடகை கொடுக்க வேண்டும். அது நியாய வாடகை நிர்ணயம் பண்ணுறது தான் சட்டம் இருக்குது. இந்து சமயத்துறை சட்டத்தை தவிர மற்ற சட்டங்கள்லாம் நியாய வாடகை நிர்ணயம் சட்டம்னே இருக்குது. அது அதெல்லாம் மேற்கொண்டு அந்த நிர்வாகம் இந்த கொடுக்க வேண்டும். இதை கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கும் இருக்கிறது. அன்லஸ் அதர்வைஸ் அவங்க கோவிலுக்கு பாத்தியப்பட்டு அவங்களுக்கு மானியமாக கொடுத்து இந்த ஊழியத்தை நீ செய்வதற்காக இதை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் கோவிலில் தான் ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை செய்கிறதுக்காக அவர் சம்பளத்தை வாங்க மாட்டார். ஆனால் அவங்க கோவிலுடைய சொத்து அவங்க வந்து அங்கே இருந்திருக்கலாம். ஒரு வீடு இருக்கலாம், ஒரு தோப்பு இருக்கலாம், ஒரு துறவு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு மாடு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். மான் என்று கொடுத்துருவாங்க. அது கோவிலுடைய வேலையை செய்வதற்காக, அந்த கைங்கரியத்தை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துக்கெல்லாம் வாடகை வாங்க முடியாது. ஆனால் மற்ற இடங்களுக்கெல்லாம் வாடகை வாங்கும்போது அந்த இதில் ஒரு எந்த பெருமத்தை சொல்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் நடக்குது. அங்கே கட்டின்னு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு வீடு அந்த சித்திரவீதி உத்தரவீதியில் நீங்கள் விற்கணுன்னாக்க விற்க முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் தட உத்தரவு வாங்கி வச்சுருக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த இடத்துலையே கோவிலுடைய அறங்காவலராக இருந்தவரே பிளாட் கட்டி வச்சுட்டுருக்காரு. சித்திரவீதி உத்தரவீதியிலே அவர் அறங்காவலராகவே நியமிக்க முடியாது. ஏன்னா கோவில் சொத்தில் இருக்கிறவர், கோவில் சொத்தை இந்த மாதிரி பண்ணவர், அவருக்கு தகுதியே இல்லை. அவர் அவருடைய இந்த வேணு சீனிவாசனுடைய இதெல்லாம் சேரும்போது அவரும் சேர்ந்திருக்கிறார். இவர்களுக்கு வேண்டுங்கிறவர்களே ஊரில் சோகால்டு பெரிய மனுஷர்கள் இருக்காங்க இல்லையா, அது வார்த்தையில் மட்டும் பெரிய மனுஷர்கள், செயல்பாடில் இல்லை. அவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கா, அது தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு சேர வேண்டிய இடத்தை கோவிலுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு சாதாரண நியாயமான எதிர்பார்ப்பு. அது செய்ய மாட்டேன், இது என்னோடய சொத்துன்னு நான் சொல்லுவேன்னாக்கா அது சம்பிரதாயத்தின்படி ஒரு பாவம், சட்டத்தின்படி அது ஒரு குற்றம். ஓகே, அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோவிலை வந்து ஒரு வணிக வளாகமாகவே மாற்றிவிட்டார்கள் அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் பல இடங்களில் வைக்கிறீங்க. நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க சார்? எதை மீன் பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே. தரிசனம் பண்ணுவதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் 5 பைசா இல்லாமல் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. 2 மணி நேரத்துக்குள்ளே பார்க்குறேன், உங்களை மதிக்க கூட இல்லை. பொது தரிசனம்னு ஒரு வழி இருக்குது இல்லை? இருக்குது. நேற்று கூட தான் வழக்கு வந்திருந்தது, அதை பற்றி பேசியிருந்தேன். சரி, இந்த பொது தரிசனத்தை வழியை நிறுத்திடுறது. இப்போ முன்னாடி 250 ரூபா 50 ரூபான்றது, அதை இப்போ நாம் இப்போ தொடுத்த வழக்கு ஒன்று இதுபடி 100 ரூபாயாக மாற்றிட்டாங்க ஸ்டாண்டர்டாக. அந்த 100 ரூபா கியூ மட்டும்தான் போயிட்டே இருக்கும். இதை நிறுத்தியே வைக்க வேண்டியது. பொது தரிசனத்தில் போகிறவர்களுக்கு என்னமோ அவர்கள் 2ஆம் 3ஆம் 4ஆம் குடிமகர்களாகத்தான், பக்தர்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். கோவிலில் பிரசாத கடன் ஒன்று வைக்கிறாங்க. அது எத்தனை கோடி ரூபாய்க்கு ஏலம் போகிறது? அந்த பிரசாத கடன்னா என்ன? பிரசாதம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? பெருமானுக்கு படைத்தது மிச்சத்து நான் தின்றது தான் பிரசாதம். அதுக்கு எதுவோ அது விபூதியாக இருக்கலாம், குங்குமமாக இருக்கலாம், அது ஒரு லட்டுவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பெருமானுக்கு சமர்ப்பித்து விட்டு அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவருடைய அனுகிரகமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த சடாரி கூட ஒரு பிரசாதம் தான். நம்ம கோயிலுக்கு போனாக்க தலையில் சடாரி வைக்கிறாங்க இல்லையா, தீர்த்தம் கொடுக்குறாங்க, அது பிரசாதம் தான். துளசி கூடுறாங்க, அது பிரசாதம் தான். அப்போ பிரசாதம்ன்ற வார்த்தை, இது ஒரு வழக்கு தொடுத்திருக்கேன் நான், பிரசாதம்ன்ற வார்த்தைக்கு பெருமானிடம் சென்று அவருடைய ஆசியை பெற்று நம்மிடம் வருவது. நம்ம சாமானியர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதனால் இப்போ பிரசாத கடன் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கடை ஒரு எல்லா கோயிலும் இருக்குது. பழனி பஞ்சாமிரதத்துலேருந்து எல்லாமே பிரசாதம் தான். ஆனால் அதெல்லாம் அங்கே பண்ணப்படுறதா? பெருமானுக்கு படைக்கப்படுகிறதா? எதுவுமே படைக்கப்படவில்லை இல்லையா? அப்போ எப்படி பிரசாதம்னு சொல்லலாம்? இல்லை, அதை இப்படி பார்க்கலாமா? என்னென்னா வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது
அங்கு படைக்கப்பட்ட அதே ஒரு பிரசாதத்தை கொண்டு வந்து எல்லோருக்கும் விநியோகிக்கிறது கஷ்டங்கிற பொழுது அதுதான் வர ஒரு நிமிஷம் நான் ஒரு கேள்வி நிறுத்திடுறேன். ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கலாம். ஸ்ரீரங்கத்தில் திட்டம்னு ஒன்று இருக்குது, கோவில் திட்டம்னு ஒன்று இருக்குது. சரி, இந்த திட்டத்தை எடுத்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் எழுதிய திட்டம் அது நாள் போக ஆள் ஜாஸ்தியாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு சாதாரண ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள், மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள். இப்போ ஸ்ரீரங்கத்தில் அந்த காலத்தில் மத்தியானம் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பதற்காகவே 6 படி தயிர் சாதம் பண்ணணும்னு போட்டிருக்கோம். பக்தர்களுக்காகவே ஒரே ஒரு ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறோம், நிறைய இருக்குது அந்த மாதிரி. இப்போ பக்தர்களுக்காக கொடுக்க வேண்டும் என்பதற்காக 6 படி தயாரை செய்து அதை பெருமானுக்கு படைத்து அதை போகிறவர்களுக்கெல்லாம் வருகிறவர்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அப்போ பசி ஆறுவாங்க இல்லையா, என்ன கஷ்டம்? இப்போ அவர்களுக்கு பசி ஆறணுன்றதுக்காக இதை நீ கட் பண்ணிட்ட. இல்லை சார், புரியுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டத்துக்கு ஏற்றவாறு எண்ணிக்கையை கூட்டணும். 6 படி இல்லை, நீங்கள் 6 மரக்கா போட்டால் கூட பத்தாது. நீங்கள் அங்கே வரக்கூடிய கிரௌடுக்கு போட்டோம், ஓகே போடு, அதை செய்யணுங்கிறீங்க. அதுதானே செய்யணும், அதுதானே. எங்க நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எதை சொல்லலான்னு தெரில. இப்போது மகாபலிபுரம் வச்சுக்கோங்க, மகாபலிபுரமோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஒரு ட்ரேட் ஃபேர்னு வச்சுங்களேன். ஓகே, ட்ரேட் ஃபேருக்கு நீங்கள் போன வருஷம் வந்து 1 லட்சம் பேர் வந்தாங்க, இந்த வருஷம் 2 லட்சம் பேர் வந்தாங்க. புக் ஃபேர் நடக்குது மெட்ராஸில், எப்போ பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கிறது. வருஷம் க்ரௌடு பெருகிறது தானே, பெருகிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு டாய்லெட் வசதி, குடிநீர் வசதி எல்லாத்தையும் பெருக்கிறீங்களா இல்லையா? அப்படியே போன வருஷம் என்ன இருந்தால் அதே வைக்கிறீங்களா? 10 டாய்லெட்னா இந்த வருஷம் 10 டாய்லெட் வைக்கிறீங்களா? 10 டாய்லெட் 15 டாய்லெட் ஆக்குறீங்க இல்லையா? வரவங்களுக்கு வேணுங்கிறதுலாம் செய்கிறீங்க இல்லையா? இதுதான் நிர்வாகம். எவ்வளோ பேர் வருகிறார், அது பொது இடத்துல என்ன நடக்கணுமோ அந்த நிர்வாகம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்போ ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும்? பக்தர்களுடைய வருகையை பார்த்து இந்த வருஷம் இது பத்தாது, அது பெருமானுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. உலகை உண்டவன் அவன், உலகம் உண்ட பெருமாயா என்று பாடுகிறோம். பிரளய காலத்தில் எல்லாத்தையும் வயிற்றில் வச்சுட்டு ஆளிலையில் படுத்து கொண்டிருந்த கண்ணன் என்று சொல்கிறோம். அவனுக்கு நாம் என்ன கொடுத்து நம்ம அடங்கிட போகிறோம்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், எங்கள் ஊரில் ஒரு சின்ன கோவில் இருக்குது, அங்கே இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த திருமஞ்சனம் நடந்து குறிப்பாக மண்டகப்படி நடக்குது அப்படின்னா அன்றைக்கி விநியோகங்கிறது நடக்கும். அன்றைக்கி அந்த யார் அந்த மண்டகப்படி செய்கிறாங்களோ அவங்க உபயதாரர்களாக இருந்து அவங்க விநியோகம் செய்கிறாங்க. இது போக தினசரி அந்த கோவிலுடைய திட்டத்தின் அடிப்படையில் நித்தியப்படி அதன்படி ஒரு சின்ன படையல் அது அன்னைக்கு என்னவோ அது நைவேத்தியம் செய்கிறாங்க. இப்போது இந்த கோவிலை பொறுத்த மட்டில் ஸ்ரீரங்கம் கோவிலில் அந்த குறிப்பிட்ட திட்டத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியதை அங்கு இலவசமாக விநியோகித்து அது போதாதவர்களுக்கு வாங்குவதற்காக இந்த வசதி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அங்கு அந்த தர்ம விநியோகம் என்பதே கிடையாதா? நீங்க போயிருக்கீங்களா? நீங்க உங்களுக்கு தெரியும். இல்ல, நான் போயிருக்கேன். நிச்சயமா உங்களுக்கு தெரியும். யாரு போனாலும் தெரியும், ஒரே ஒரு துளசி கூட 5 ரூபாய் கொடுக்காம உங்களால வாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு அந்த பண்ணி. அங்கதான் அவர்தான் கமர்ஷியல் நான் சொல்றேன். இது HRNC உடைய பிரச்சனையா அல்லது அங்க இருப்பவர்கள் எல்லாரோடையும் சேர்த்து பிரச்சனை தான். கூட்டுக்களவா HRNC வந்து நீங்க தட்சிணை வாங்கிட்டு நடத்துங்க, தட்சிணை கொடுக்கறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா உள்ளார விடுங்க, அல்லது ஒரு 5 நிமிடம் அவங்க சாமி முன்னாடி நின்று பார்த்துட்டு போக சொல்லுங்க. எனக்கு ஒரு எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். நான் கடந்த ஜனவரி மாதம் நான் திருச்சி போயிடுறேன். ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு நான் பெருமாளை தரிசிச்சுட்டு தாயார் சன்னதிக்கு போகும்பொழுது அங்கே இருந்த பட்டாச்சாரியர்கள், சரியான வார்த்தை தானே? கரெக்ட். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய தடுப்புகளை தாண்டி உள்ளே அமர்த்தி உள்ளே அழைத்து அமர வைக்கிறார்கள். எதன் அடிப்படையில்னா எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு அடிப்படையில் அமர வைக்கிறார்கள். சிறிது நிமிடங்களுக்கு பிறகு என்னுடைய கையில் சில ரசீதுகளை கொடுத்து இது வந்து அம்பாள் திருமஞ்சனத்துக்காகனது அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 அது அந்த கோவிலோடு சம்மந்தப்பட்டதாக நான் அறியவில்லை, ஒரு 5-6 ரசீதுகளை கொடுத்து உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய கையில் இருந்த ஒரு தொகையை கொடுத்துட்டு வந்தேன். அந்த தொகை என்னன்னு நான் குறிப்பிட விரும்பலை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு நபர் அங்கே இருக்கவர் இருக்கக்கூடிய மற்ற பட்டாச்சாரியர்களை அவர் கடிந்து கொள்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை ஏன்டா இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்களாம் மாறவே மாட்டீங்களா, நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொல்கிறார். இப்படியான நிகழ்வுகளை HRNC சொல்லி அவங்க செய்கிறாங்க. அந்த டிக்கெட் ஓடக்கூடாதுன்றதுக்கு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? நான் கேட்கறது இந்த டிக்கெட்டே இல்லை. அவர்கள் அதை என்னவாக சொல்லி வாங்குறாங்கன்னா அது ஒரு அந்த ரெசிப்ட் நான் படிச்சது எனக்கு நினைவில் இல்லை. அது ஏதோ ஒரு சேம நல நிதி மாதிரி, ஒரு சேம நல நிதி மாதிரியான ஒரு விஷயம் அதுல மென்ஷன் பண்ணிருக்கு. இப்படியான நிகழ்வுகளை, அதாவது நீங்க சொல்வது போலவே, அதாவது பொது தரிசனத்தில் வருபவர்களே ஒரு பார்வை, அல்லது அவர்களுடைய நடை உடை பாவனை, அல்லது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், அதை வைத்து ஒரு பாவனை. ஆமாம், அது உங்களுக்கு ஒரு பேர் உண்டு. எங்கள் ஊருக்குள்ளே போனீங்கன்னா பச்சை கிளி வருது, வெள்ளை கிளி வருதுன்னு சொல்லி பேர் உண்டு. அதெல்லாம் பேர் வச்சு தான் பண்ணுறோம். அப்படின்னா வணிகமாக இதை வந்து HRNC இன்சிஸ் பண்ணல, இதை HRNC பண்ண சொல்லலையே. நான் பண்ண சொல்லலன்னு ஒத்துக்கிறேன். பண்ண சொல்லலையேங்கிறத விட சேர்த்து எனக்கு நீங்கள் இந்த பிரசாதத்தையும் சேர்த்து நிர்வாகம் யார் பண்ணுறான்னு சொல்கிறாங்க?
கோவில் நிர்வாகம் யார் பண்றா? ஹெச்ஆர்எல்சி. அப்ப நிர்வாகத்துடைய பொறுப்பு தானே இதெல்லாம் பாத்துக்கணும்னாக்க நிர்வாகம் தான் பொறுப்புன்னு சொல்லணும். இந்த மாதிரி நடக்கிறதுன்னா அது நிர்வாகம் பொறுப்பா? பல முறை இப்படி நடக்கக்கூடிய தவறுகளை ஹெச்ஆர்என்சிஇஓ அல்லது அங்கே இருக்கக்கூடிய யாரோ செயல் அலுவலரோ கேட்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பட்டாச்சாரியர்களும் குருக்கள்களும் சேர்ந்து நாங்கள் பூஜை பண்ண மாட்டோம், எங்களுடைய உரிமைகளுக்குள்ளார தலையிடுறாங்கன்னு போராட்டம் நடத்தின நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரியல சார். அப்படி அப்படின்னா ஹேண்ட்ஸ் டுகெதரா? ஆமாம், அப்படித்தான் இணைந்து அங்கே செயல்படுறோம். நிறைய இடத்துல அப்படித்தான் நடக்குது. ஒன்று, இது இது வந்து எந்த மாதிரியான சினாரியோ பார்க்கணும். ஒரு ஒரு விதமான ஒரு கொள்ளை, இந்த மாதிரி கொள்ளை ஒரு வித பல விதமான கொள்ளைகள் நடக்குது. இரண்டு பேரும் கூட்டுக்களவாணி, இந்து சமயத்துறையுடைய அதிகாரி செயல் அலுவலர், அந்த கோவில் அர்ச்சகர்கள், இரண்டு பேரும் சேர்ந்து செய்யும் கொள்ளை. இன்னொன்று, அர்ச்சகர்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனால் நீ செய்யலைன்னா நாளையிலேருந்து உன்னை கோவில் உள்ள வரமாட்டேன், அவன் வேலையை விட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி செயலலுவலர் வச்சு அமுத்துறது. இன்னொன்று, செயலலுவர்களுக்கு அர்ச்சகர்கள் சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி நீங்கள் போடுங்கோ, நம்ம ரெண்டு பேரும் பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. தவறு அந்த பக்கமும் இருக்குதுங்கிறத நீங்க எல்லா இடத்துலயும் அட்ரஸ் பண்றீங்க. இது வந்து இன்னொரு சிதம்பர ரகசியம் எல்லாம் கிடையாது. இல்ல, அப்படி இல்ல. ஏன்னா கடந்த முறை உங்களுடைய பேட்டியின் பொழுது நீங்க ஒரு கேள்வியை வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதில் வச்சிருந்தீங்க. பர்பஸ்ஃபுல்லாக அந்த ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் ஷார்ட்ஸாக கூட கட் பண்ணி போட்டோம். சிதம்பரம் தீட்சிதர்கள் ஒரு பெண்ணை அறைந்து விட்டார்கள் என்ற கேள்வியை நீங்கள் ஏன் கேட்கலன்னு கேட்கும்பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இதை ஏன் கேட்கலன்னு கேட்கக்கூடிய நீங்கள் இதெல்லாத்தையும் கேள்வி கேட்டீங்களான்னு கேட்டீங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு நபர் அட்ரஸ் பண்ணவே முடியாது, அதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த பக்கமும், அதாவது இந்த பக்கம்னு நான் சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டாச்சாரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கள், அங்கே இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் அது நேரடியாக இப்படி கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு பிராமணரான நீங்கள் அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் செய்யக்கூடிய தவறையும் அட்ரஸ் பண்றீங்களா? நிச்சயமா. அல்லது அதை கடந்து போயிருக்கீங்களா? என்னுடைய வழக்குல குற்றவாளியிலே வேணு சீனிவாசன் முதலாவர் பிராமணர், சலத்தார் தீர்த்தகாரர்கள் பிராமணர்கள், அவர்களாம் அக்யூஸ்டு. சரி, அர்ச்சகர்கள் அக்யூஸ்டு. அப்புறம் வேற என்ன வேணும்? வேற என்ன செய்யணும்? நான் இன்னும் கேட்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க கேட்கலங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் இருக்கலாம் இல்லையா பாக்குறவங்களுக்கு, அதனாலதான் கேட்கிறேன். அது இருக்கும், 1008 இம்ப்ரெஷன் இருக்கும். விருப்பத்திற்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் ஒரே ஒரு மனிதன் நடக்கணும்னு நினைச்சாக்க அது உலகத்துல யாராலையுமே சாத்தியம் கிடையாது. அவரவர் மனசாட்சிக்கு சாஸ்திரத்துல சொன்னபடி, சட்டத்துல சொன்னபடி ரெண்டு கண்ணா வச்சுட்டு நான் பயணிக்கிறேன். இந்த பயணத்தின் போது நான் யாருடைய ஜாதியோ மதத்தையோ பார்ப்பதில்லை, அவர் செய்யும் செயலை பார்க்கிறேன். நான் சொல்லணும், கமெண்ட்டில் கூட நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். கமெண்ட்டில் கூட யார் எழுதுறாங்கன்னு பார்க்க மாட்டேன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். பேரை படிக்காம சொன்னதுக்கு செய்வேன். அதே போல யார் என்று பார்க்காமல் அவருடைய செயலுக்கு சட்டவிரோதமாக சாஸ்திர விரோதமாக இருந்தால் அதை எதிர்ப்பேன். ஸ்ரீரங்கத்தில் அர்ச்சகர்களுக்கு எதிர்க்காத்தான் அவர்கள் தான் உற்சவம் நடத்த மாட்டேங்கிறான்னு வழக்கு தொடுத்திருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் இத்தனை முறைகேடுகள் நடக்கின்றதா என்பதை பட்டியலிட்டு இந்த சென்னை உதயமயத்தில் ஒரு வழக்கு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்னை பற்றி பாதி தான் தெரிஞ்சவங்களுக்கு என்ன வேணால் அவர்கள் வாயில் வந்ததெல்லாம் சொல்லலாம். ரங்கராஜன் வந்து இவர்களுக்கு மட்டும் சாதகமாக இருக்கிறார். அத்திவரதர் சமயத்திலே என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அத்திவரதரை வெளியில் எடுத்து இப்படி பண்ணுறது தப்புன்னு சொன்னேன். சில ஆச்சாரியர்கள் சொன்னதையெல்லாம் எதிர்த்தவன், இதையெல்லாம் தவறு என்று சொன்னவன் நான். எங்கே எந்த இடத்துல நான் சொல்லலை? அப்படியான ஒரு கேள்வியும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய தரப்பு. நீங்க வச்சுட்டீங்களோ நானும் வழக்கம் சொல்லிட்டேன். அதனால அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் நேயர்களுக்கு வரவே வராது. ஏன்னா என்னை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். இதுல சாயம் பூசி ஒரு பக்கமாக மட்டும் பார்த்து அதை வைத்து சொல்லுபவர்களுக்கு வேறு மாதிரி தெரியும். சரி, இந்த பிரசாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ரீரங்கம் கோவில்ல இலவசமாக கொடுப்பதே கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. நானும் அதை ஒத்துக்கிறேன். எனக்கும் கிடைக்காது. ஆனா அந்த இருவேறு பிரசாத கடைகள் அங்க இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதாவது என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி யார் வந்து அந்த ஏலத்தை எடுத்து அந்த கடையை நடத்துகிறார்களோ அவங்களுடைய கடை ஒரு பக்கம், அங்க இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்கள் தனியாக தயார் செய்து இது நாங்க தனியா விக்கிறது, இது நேரடியாக இல்ல அப்படி நான் பார்த்திருக்கேன். பெருமாளுக்கு படைக்கப்படக்கூடிய விஷயங்கள் சில இருக்கின்றன. சரி, பெருமாளுக்கு ஒரு முறுக்குன்னு வச்சோங்களேன், அந்த முறுக்கு பெருமாளுக்கு கண்டருளப்பட்டு அது பிரசாதமாக வெளியில் வருகிறது. இது அவர்களுக்கு இருக்கிற உரிமை. சில இதான் சொன்ன, நிறைய பேருக்கு அங்கே சம்பளம் கிடையாது. இப்போ சமையல் பண்ணுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு சம்பளம் இருக்காது. அவர்களுக்கு இந்த மாதிரியான பிரசாதங்கள் பெருமாளுக்கு கொடுத்ததை வைத்து கொண்டு பண்ணுவதற்கான உரிமையை ரொம்ப காலமாகவே கொடுத்துருக்காங்க. அது நடக்கும். ஆனால் இன்றைக்கி அது நடக்கிறதானே இல்லை. இன்றைக்கி சம்பளம் வாங்குறாங்க, இன்றைக்கி சமையல் பண்ணுறவங்க சம்பளம் வாங்குறாங்க, அர்ச்சகர்கள் கிம்பளம் வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க எல்லாரும். ஆனா இந்த உரிமையை மட்டும் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முறைகேடு.
இந்த நிர்வாகம் சீர்கட்டு கிடக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். அந்த சீர்கட்டுனா எல்லாத்துலேயும் சேர்த்தா சீர்கட்டு, கொஞ்ச நஞ்சத்தில் இல்லை, எல்லாத்துலேயும் சீர்கேடு தான். அதனால் இவர்கள் இப்படி செய்வது தவறு, இதை திருத்த வேண்டும் என்றால் நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய என்னுடைய கேள்வி. இதுவே கோவிலுக்குள்ளார பிரசாதம் விற்கக்கூடாது, எந்த கோவிலையும் விற்கக்கூடாது. பிரசாதம் விற்கிறதுக்கு இல்லது, அதாவது அது பெருமாளுக்கு படைத்தை கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லை, பெருமாளுக்கு படைக்க வேண்டும் என்று யாராவது பணம் பொருள் கொடுத்துருப்பாங்க, அதை பெருமாளுக்கு நீங்கள் படைத்து அதை எடுத்து விற்று தான் நீங்கள் வேறு என்ன பண்ண முடியும், சாப்பிடணும் இல்லையா, பெருமை முறுக்க மட்டுமா சாப்பிட முடியும், அவன் சாதம் சாப்பிடணும், இப்போ மருந்து வாங்கணும் எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் அந்த ஏற்பாடு நடந்திருக்கலாம், இப்படி தான் நடந்திருக்கு, நான் வந்து யாரையும் நான் சப்போர்ட் பண்ணல. காலம் மாறிவிட்டது என்று நிர்வாகம் அவர்களுக்கெல்லாம் சம்பளம் போட்டு கொடுங்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. சரி, இல்லை ஒரு உதாரணத்தோடு இதை கனெக்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பதி போகிறாங்க, திருப்பதியில் லட்டு வந்து ஃப்ரீ, கரெக்ட், எல்லோருக்கும் லட்டு ஃப்ரீ, அடிஷ்னல் லட்டு வாங்கினாங்கன்னா இல்லை பிரசாதம் இல்லை, குறைந்தபட்சம் அந்த கோவிலுடைய பிரசாதமாக கருதி பக்தர்கள் வாங்கிக்கிறாங்க. ஆமாம், அதை நம்ம பார்க்குறாங்க, ஃபேக்டரி வச்சு பண்ணுறாங்க, அதை ஓப்பனாகவே காட்டுறாங்க, இப்படி தான் இந்த ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு இதே போல ஒரு பிரசாத வடிவத்தை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு பிரசாத முறையை நிர்வகிப்பதற்கான திருப்பதிக்கு இருக்கிற அளவுக்கான பின்புலம், நான் சொல்ல வருது பொருளாதார ரீதியிலான பின்புலம் இல்லை என்று நினைக்கிறீங்களா? ஏன் இல்லை, 100 கோடி ரூபாய் அதுக்கு வருமானம் ஆண்டுக்கு வருது, எப்படி எல்லாம் போகும்? ஸோ அப்படின்னா அரசு நினைச்சா கொடுக்கலாம், அரசு இதுக்கு நினைக்கணும் இல்லை, அஃப்கோர்ஸ் இப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் நினைக்கவே முடியாது, நினைக்கவே முடியாது, இல்லை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே சொல்றேன், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே நிர்வாகம் இருக்கு, இல்லை அது சட்டவிரோதம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். அவள் கட்டுப்பாடு பண்ணுவது மேற்பார்வையில் இருக்கிறது, அவர் மேற்பார்வையும் அவர்கள் சொத்தில் இருந்து வரும் வருமானத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும் சம்பிரதாயத்து விஷயம். இந்த திட்டத்தை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றது? இதுதான் ராமானுஜர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போன விஷயத்தை நீங்க கெடுத்துட்டீங்க, அதுக்குதான் அங்க மதகுருமார்கள் வேண்டும், மதகுருமார்கள் அதற்குத்தான் ஸ்தலத்தார்கள் தீர்த்தக்காரர்கள் இருக்கிறார்கள், அதற்குத்தான் பல ஆச்சாரிய ஸ்தலத்தார்கள் தீர்த்தக்காரர்கள் நிர்வாகத்தில் இருக்கின்றனால அவங்களால தனியா வந்து தானா தன்னிச்சு எடுத்துட முடியாது. ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்னாக்க அது மற்ற ஆச்சாரியர்களுடன் சேர்ந்து செய்ய வேண்டும், கூட்டு முயற்சியாகத்தான் இருக்க வேண்டும். எல்லா மடாதிபதிகளும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பற்றி ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்றதுனால அதே மாதிரி சைவ கோயில்களுக்கும் இருக்கும். சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தீட்சிதர்கள் எல்லாம் ஒரு 150 குடும்பம் இருந்தாக்க அவர்கள் சேர்ந்து தீர்மானிக்கிறார்கள். இன்று கூட எந்த தீர்மானமாக இருந்தாலும் இங்கே இந்த பிரசாதம் வைக்கணும், இந்த டிக்கெட் போடணும், இல்லை இது போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது தீர்மானம் பண்ணாலும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்த தீர்மானத்திற்கு 1000 காரணம் இருக்கலாம், அந்த காரணத்தின் அடிப்படையில் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய நடைமுறை விஷயங்கள் என்னவெனா இருக்கலாம், அதில் தலையிடுவதற்கு அரசுக்கு உரிமை கிடையாது, மதத்தில் இருப்பவர்களுக்கு உரிமை உண்டு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்ரீவைஷ்ணவ கோயில் எங்கள் கோயிலில் ஒரு மாற்றாங்கன்னா என்னை கேட்கறதுக்கு எனக்கு நிச்சயமாக சம்பிரதாய ரீதியாக எனக்கு உரிமை உண்டு, நான் எங்களுடைய ஆச்சாரியர்களை கேள்வி கேட்க முடியும். அது அப்படித்தான் இருந்தது இதுவரை, இது நாள் வரையில் இன்னும் அப்படித்தான் இருக்குது, எங்களால் இன்னும் கேட்க முடியும். ஆனால் கேட்பறோம் கேட்கிறோமா பதில் வருகிறதா என்பதெல்லாம் வேறு விஷயம், கேட்கிறோமேன்றது வேறு விஷயம், யாருமே கேட்கறது கிடையாது. எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அரசு நிர்வாகம் அரசு நிர்வாகம் சொல்லிட்டு அரசால் என்ன அரசு என்ன பண்ணுறது பாருங்கோ, இப்போ அரசு பண்ணுறத அந்த காலத்தில் ராமானுஜர் பண்ணிட்டு போனார். மத்தியானம் இவ்வளோ படி போனோன்னா அன்றைக்கி 6 படினா இன்றைக்கி 6 மரக்கா நீங்கள் எத்தனை 10வதுன்னு சொல்கிறீங்க, அன்னதானம் பண்ணுறீங்கல்ல அங்கே, அந்த அன்னதானம் என்ன பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, அந்த அன்னதானம் எங்கே நடக்கணும், பெரிய மடப்பள்ளிக்குள்ளே நடக்கும், 24 மணி நேரம் எங்கே பூரி ஜெகநாத்தில் போடுறாங்க பாருங்கள், அதை மாதிரி அங்கே நடந்து கொண்டிருக்கணும், அங்கே எரிஞ்சு அங்கே அடுப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்கான ஆட்கள் வேண்டும். இருக்கிறதே 4 பேர், அதில் 2 பேர் வந்து ரொம்ப பாவமான இருக்கிற நிலைமையில் இருக்காங்கன்னு அவங்கள போய் சமையல் பண்ண சொன்னால் எங்கே முடியும் அவங்களுக்கு, தலிகைன்ட்டு நாங்கள் சொல்லுவோம், தலிகை பண்ணுறது சொன்னாக்க எப்படி முடியும் அவங்களுக்கு, அவங்களால முடியும். எத்தனை பேருக்கு வர, லட்சக்கணக்கான பேருக்கு 10,000 பேர் ஒரு ஆண் வரான்னு அவங்க கணக்கு சொல்கிறாங்க, 10,000 பேருக்கும் 4 பேர் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும், அப்போ அது 40 பேராக மாற்றணும், யார் மாற்றணும், இன்றைக்கி 4 படினா 400 படியாக மாற்றணும், யார் மாற்றணும், கோவில் நிர்வாகம் மாற்ற வேண்டும். கோவில் நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்களை செய்ய விடவில்லை, நீங்கள் செய்கிறேன் என்று சொல்லி தனியாக அன்னதான மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி கோவிலில் கட்டக்கூடாத விஷயத்தை கட்டுகிறீர்கள். வருபவர்கள் பிரசாதத்தை வாங்கி அங்கே வந்து விருந்து சாப்பிட்றதுக்கு வரல, இலையை போட்டு தலைவாள இலை போட்டு பாயசம் சாப்பிட்றதுக்கு கோவிலுக்கு போகிறது கிடையாது, பெருமானை தரிசித்து விட்டு வீட்டுக்கு செல்வதற்காக வருகிறோம். வருபவர்களுக்கு கை நிறைய பிரசாதத்தை கொடுக்கறதுல ஒரு தப்பும் இல்லையே, ஒரு தப்பும் இல்லையே. இன்று கூட கோவிலிலே வெளியிலே மணவாள மாமுனிகளுடைய சன்னதி இருக்கிறது, அங்கே உற்சவத்தின் போது நீங்கள் போனீங்கன்னா கையில் கொள்ளாத அளவுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, அவர்கள் பார்த்து கொண்டு இருக்க சன்னதி, அவர்களே தளியை செய்து அவர்களே பெருமானுக்கு கண்ட்ரோலை செய்து அவர்களே உங்களுக்கு அவர்கள் கையாலே கொடுப்பவர்கள், கொடுப்பவர்கள் பிராமணர்கள், அந்த சன்னதியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், கையில் பத்தாது அவ்வளோ கொடுப்பாங்க, இன்னும் கேட்டால் இன்னும் கொடுப்பாங்க, யார் வந்தாலும் கொடுப்பாங்க. இன்று வரை இது இப்பொழுது கூட
இப்போது கூட நடக்கிறது. இது நடக்க முடியும், நடத்த முடியும். இது அவர்களுடைய பணத்தை போட்டு பண்ணுகிறார்கள். அவர்கள் கோவிலுக்கு வர பணம் எவ்வளவு நீங்க கேட்டா கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. எவ்வளவு இருக்கும்? ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு வந்து வருமானம் வருது. எது உண்டியல் கணக்கு மட்டும். ஏன்னா அவர்கள் சொத்து பத்துல இருந்து பணமே வரலன்னா அவர்களுடைய இது வந்து ஒரு ஆவரேஜ். ஒவ்வொரு வருடமும் 100 கோடி ரூபாய் உண்டியல் மேலதான் போயிட்டு இருக்கு. ஒரு வருடமும் குறையறது இல்ல. ஆன்மீகம் ஆன்மீகம் ஒரு பக்கம் சொல்லி ஒரு நாஸ்திகம் பேசுறவர்களுக்கெல்லாம் கோவிலுடைய வருமானத்தை மட்டும் அதனால்தான் அவங்களுக்கு கோவம் கோபமா வருது. ஆனா இவர்களே வருமானத்தை அப்படி சொல்லிட்டு இவர்களே வருமானத்தை பெருக்கக்கூடிய வேலையெல்லாம் அங்க போய் செய்யறாங்க. என்ன பண்ணணும்னாக்க இதெல்லாம் ஃப்ரீயா விட்டுடணும், அப்ப கோவில் நாசமா போயிடும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிர்வாகத்தை வச்சுருந்தாக்க யாராலையும் இந்த மாதிரி ஃப்ரீயெல்லாம் நடத்த முடியாது. இப்போ ரீசண்டாக இப்போது இந்த அரசு உள்ளே வந்த உடனே கோவில்களில் மொட்டை அடிப்பது இலவசம் என்று சொல்லிவிட்டார்கள். போட்டிங்கல்ல இப்போ அத்தனை நாவிதர்களும் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு நாளும் சண்டை போடுறாங்க வரவங்கெல்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு யார் காசு கொடுப்பாங்க? இப்போ நான் வந்து இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னாக்க மொட்டை அடிக்கணும்னா 120 ரூபா ஷேவ் பண்ணணும்னா எனக்கு தெரியாது, நான் ரொம்ப நாள் ஆச்சு கடைக்கு போய் ஷேவ் பண்ணி. நீங்கள் என்ன சொல்லுங்க, எவ்வளோ ஆச்சு? 75 ரூபாயிலேருந்து 100 ரூபான்னு வச்சுங்களேன். ஆவரேஜாக ஒரு முடி கட்டிங்கு ஷேவிங்னா 100 ரூபா, மொட்டைன்னா 100 ரூபான்னு வச்சுங்களேன். இப்போ அந்த தொழிலாளி ஒருவருக்கு அந்த மொட்டையோ ஷேவிங்கோ கட்டிங்கோ பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு 100 ரூபா வாங்கிக்கிறார் உங்கள்கிட்டருந்து. இப்போ கோவிலுக்கு மொட்டை அடிக்க வராங்க இல்லையா, அங்கே வரவங்க அந்த கோவிலில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு யாருங்க காசு தருவாங்க? அவர்களை கேட்காமல் ஒரு தொழிலை செய்யும் ஒரு சமூகத்தை கேட்காமல் நீ அரசு எப்படி ஒரு திட்டத்தை போடலாம்? இல்லை சார், ஒரு பக்கம் பிரசாதம் கட்டணத்துக்கு விற்க கூடாதுன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு சேவையை வந்து இலவசமா அரசு மாற்றும் பொழுது அது அது பிரசாதம் கொடுக்கறதுனால யாருக்கும் பாதகம் இல்லை. இது ஒருவருடைய ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை குலைக்கும் விஷயம். இப்ப நேத்து வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட வந்த இல்ல அப்படி இல்ல, அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிரசாத கடைகள் எல்லாத்தையுமே இலவசமாக்கிட்டா அந்த பிரசாதத்தை நம்பி பிரசாத கடையே கிடையாது. எதுக்கு பிரசாத கடை இருக்கணும்ன்ற? நான் கோவில்ல பிரசாதம் என்பது அந்த மடப்பள்ளியில பண்ணி பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. எப்படி தீர்த்தம், எப்படி விபூதி, எப்படி துளசி கொடுக்கிறார்களோ அதே போல இதையும் கொடுக்க வேண்டிய. அதனால்தான் 6 கால பூஜைன்னு பெரிய கோயிலுக்கு வச்சாங்க. மற்ற கோயிலெலாம் 3 கால பூஜை இல்லைன்னா க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பூஜைகள் எல்லாமும் தீர்மானம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நிறைய பேர் வருவாங்க, நிறைய நேரத்தில் வரும். எல்லாரும் ராத்திரி வரைக்கும் வரவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போ, வரவங்களுக்கு பசிக்கும்ன்றது நானும் ஏற்றுக்கிறேன். மனிதனா பசிக்கும், அந்த பசிக்கும்னாக்க உடனே சொன்ன மாதிரியும் விருந்து சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. கையில் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாக்க புளியோதரையோ இல்லை தத்யோதனமோ தயிர் சாதமோ இல்லை ஏதோ பொங்கலோ இல்லை உப்புமாவோ என்ன கொடுத்தாலும் ஓகே. இது கோவில் பண்ண வேண்டியது. கோவிலிலே வைக்கக்கூடிய கடை ஏன் வந்ததுன்னா இதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. அப்போ வரவன் பசிக்கிறது, அவனுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறான். சாப்பாடு வேணும்னு கேட்குறவன்கிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க. இதனால் வரைக்கும் அவன் பணம் இல்லாமல் கோவிலுக்குள்ளே வந்து பெருமானை தரிசித்து வயிறார சாப்பிட்டு வெளியே சென்றான். இன்று வருபவன் வரத்துக்கு தரிசனத்துக்கு பணம், பசிக்கிறதுனாக்க பணம், பாட்டில் வாட்டர் பாட்டில்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாஸ்திரத்தில் தண்ணீரை விற்பது அப்படி பாவம் என்று சொல்கிறதுல இன்றைக்கி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே வாட்டர் பாட்டில் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பிரசாத கடைன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன டீலாம் கொடுத்துருவாங்க, என்னெல்லாமா கிடைக்குங்க. இல்லை காலம் காலமாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கருவறைக்குள்ளார வந்து மின் விளக்குகள் போடக்கூடாதுங்கிற சூழல் இருந்த கோவில்களுக்குள்ளார இன்னைக்கு ஏர் கண்டிஷனருக்குள்ளார தான் கருவறையே இருக்கக்கூடிய கோவில்களை தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தெரியாது லைட்டு போடக்கூடாதுன்னு எங்கேயுமே எழுதலை, ஒன்று புரிஞ்சுங்க. அந்த காலத்தில் வசதிகள் இல்லை, அந்த டெக்னாலஜியும் இல்லை, அதனால் போடலை. இன்றைக்கும் அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறவங்களை நம்ம மதிக்கணும். இல்லை நான் அதுதான் சொல்ல வரேன். அப்போ நான் ஸ்ரீரங்கம்னு இல்லை, பல இடங்களில் எங்கெல்லாம் வந்து கருவறைக்குள்ளார மின்விளக்கு போடாமல் அந்த தீபாரதனை காட்டுறாங்களோ அந்த இடங்கள்ல வேற மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு சிலிர்ப்பு வரதான் செய்யும். அது அதுல மாற்றுக்கிறது இல்லை. போனாலும் தீபத்துல பெருமானை தரிசிப்பதற்கும் இந்த விளக்குல பெருமானை தரிசிப்பதற்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா போற சமயத்துல கரண்ட் போயிடுதுன்னு வச்சுங்களேன், ஆனந்தமா இருக்கும். இல்ல ஒரு சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஒரு உதாரணத்துக்கு இப்போ உள்ளார அபிஷேகம் நடக்கணும், இப்போ அதுக்கு வந்து தண்ணி வேணும். இப்போ வந்து என்னன்னா உள்ளாரையே டேப் வச்சு திறந்துக்கிறாங்க. தப்புதான்,
வேற வழி இல்லையே. இப்போ அவங்க எங்க இருந்து தூக்கிட்டு வர முடியும்? முன்னாடி பேசும்போது ஒரு பிரேக் எடுத்து நீங்க தண்ணி குடிச்சீங்க, நான் தண்ணி குடிக்கல, நீங்க கேட்டீங்க ஏன் தண்ணி குடிக்கலன்னு நான் சொன்னேன், கிணத்து தண்ணி மட்டும் தான் நான் குடிப்பேன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். சரி, இது இப்போ திருப்பி எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, கிணற்று தண்ணியிலே ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு நாளைக்கு வேண்டுகிற அத்தனை மினரல்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சயின்ஸ் சொல்றது. இப்போ நம்ம வர நம்ம பாட்டில் தண்ணியில எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னத்தையோ கொடுக்குறாங்க நமக்கு, அது காசு வச்சு கொடுக்குறான். சாஸ்திரத்தில் தண்ணியை காசு கொடுத்து வாங்காது, அன்னத்தை காசு கொடுத்து வாங்காதுன்னு சொல்கிறது. அன்னத்தை வைப்பது பாவம், தீர் கொடுப்பது அடிப்படை, உண்ண உணவு முதல்ல, அப்புறம் உடுக்க உடை, அப்புறம் இருக்க இடம், இதுதான் நம்ம அடிப்படை தேவை. இந்த உண்ண உணவுன்றதில் தண்ணீரும் அடக்கம். இயற்கையில் தண்ணீரை கொடுத்து எங்கேயும் பார்த்ததில்ல, விற்று எங்கேயும் பா, இப்போ தான் சமீபத்தில் தான் இந்த விற்கிறதெல்லாம் அந்த இந்த பாட்டில் வாட்டர்லாம் இப்போ தான் வந்துச்சு. இப்போ பாட்டில் வாட்டர் குடிக்கலன்னா தண்ணி இல்லைங்கிறாங்க. என்ன பண்ணுறான், கடையிலே இருக்கிறவங்க கூட 5 ரூபாய்க்கு பேக்கெட்டு வாங்கி வாயால் கடிச்சு கொஞ்சம் குடிச்சிட்டு மீதியை தண்ணியில் மூஞ்சில் கொட்டிட்டு போகிறான். நம்ம எத்தனை பேரை பார்க்குறோம் ரோட்டில், எத்தனை பேரை பார்க்குறோம். அவ்வளவு அவ்வளவு மோசமான நிலைக்கு நம்ம நம்ம நாடு போயின்னு இருக்கு, அது நமக்கு புரியல. அப்புறம் இப்படி பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் குப்பை எங்கே சேரதுன்னா சேராமல் என்ன பண்ணும்? இதெல்லாம் போகிறதுக்கு தான் தர்ம சத்திரம்னு கட்டி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. கோவிலுக்கு வெளியில் பசி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு தர்ம சத்திரங்கள் இருந்தது, போகிற வழிகளெல்லாம் தர்ம சத்திரங்கள் இருந்தன. எங்கே எங்கே ஒரே ஒரு தர்ம சத்திரத்தை காமிங்க இன்றைக்கி? ராமானுஜ கூடம்னு ஸ்ரீரங்கத்தில் 6வது 7வது பிராகாரத்தில் அத்தனை இருந்தது, அதை வெட்டி அதை தள்ளி வெளியில் போனாக்கா அவ்வளவு இருந்தது. இன்றைக்கி ஒரே ஒரு ராமானுஜ கூடம் காணும், அங்கே போனாலும் நீங்கள் ஃப்ரீயாகலாம் சாப்பிட முடியாது. ஏன்னா அவரும் ஓட்டணும் இல்லை, அவரை ஃப்ரீயாக போடணும்னா அவருக்கு இங்கே காசு வரும். அவர் உங்களுக்கு பைசா இருந்தானே, நீங்கள் 5 ரூபா கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, 10 ரூபா கொடுத்தாலும், அது வேறு விஷயம். ராமானுஜ கூடங்கள் அவ்வளவு இருந்தன, அனைவருக்கும் உணவு அளிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருந்தது. சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு வேற யாரோ சொல்கிறா இருப்பாங்க, அந்த மாதிரி நான் சொல்லலை. அந்த இந்த சிஸ்டத்தை நம்ம நாட்டு கலாச்சாரத்தை பண்பை அதிதி தேவோ பவன் சொன்ன அது மாதிரி நீங்கள் அன்றைக்கி ஆரோத்தர் சொன்னார், ஜாக்கிர் ஹுசேன் அதிதி தானே வந்தால் வந்து பண்ணணும்னு, அந்த தேவபால் இதுதான் அதிதி. யார் நம்முடைய நம்முடைய பெருமானை ஏற்றுக்கொண்டவன், மற்றவன் அந்நியன்தான். அதனால் அப்படி வரவர்களுக்கு பசியார உணவு கொடுக்க வேண்டிய அந்த நிர்வாகத்துடைய கடமை. இந்த இந்த சமயத்தில் இங்கே வந்து ஒரு வேண்டுதல் இருக்குன்னா அங்கே ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்தை ஆதரித்து அவர்களுக்கெல்லாம் நிலங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு காலத்தில். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. திருவள்ளுவர் கோவிலில் நான் பேப்பர் வச்சுருக்கேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன், வெட்டியாரங்கள் வெட்டியாரங்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க, கோவில் மானியம் இருக்கிறது. இன்றைக்கி அவங்களுக்கு அது இருக்கிறது கூட தெரியாது. கோவில் நிலத்தை மானியமாக ஊரிலே இடுகாடிலே பணி செய்பவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள், வெட்டியான் மானியம்னு இருக்குது. இன்றைக்கி அவர்கள் இருக்கா? யாராவது அதை பற்றி பேசுகிறோமா? ஆனால் இதெல்லாம் பேசணும். இப்போ அதெல்லாம் அது எதுக்கு கொடுத்துருக்குன்னா, அவர் சமூகத்திற்கு ஒரு பணி செய்கிறார், அந்த சமூகத்தின் பணி செய்பவரை நாம் அவர் ஆதரிக்க வேண்டும் என்று கோவில் அதை அவரை ஆதரித்திருக்கிறது, அவருக்கு மானியம் இடம் கொடுத்து. அப்போது ஒன்று அப்போ அவர் வந்து ஃப்ரீயாக வேலை செய்யலாம். இப்போது இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் சிஸ்டத்தை குலைச்சிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. சமயபுரத்தில் மொட்டைன்றது ஃபேமஸ்ஸு, சிறுபதியில் மொட்டைன்றது ஃபேமஸ்ஸு. இப்போது சமயபுரம் ஆட்டம், சீரமம் ஆட்டம், திருச்சி ஆட்டம், எந்த ஊர் அது பழனி ஆட்டம், இந்த இடத்துலலாம் இது நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் மொட்டைக்கு நீங்கள் 10 ரூபா டிக்கெட் போடுவீங்க கோவிலுக்காக, அது கோவிலுக்கு வரவு. அவருக்கு நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம், 50 ரூபாயோ 60 ரூபாயோ 100 ரூபாயோ எவ்வளோ வாங்கிக்கலாம், இல்லை அவரும் எவ்வளோ கொடுக்குறீங்களோ உங்கள் குடும்பம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இது நாள் வரைக்கும் அப்படி இருந்தாங்க. நீ வந்த நாவிதர்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து அவர்களை ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், உங்களுக்கு ஏதாவது பாதகம் இருக்குமான்னு கேட்டிருக்கணும். கேட்கல, அரசாணை பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னாக்க என்கிட்ட இந்த ரிப்போர்ட் ஆர்டிஐ போட்டு வச்சுருக்கேன், அரசாணை இருக்கிறதா இந்த கோவிலிலே மொட்டை அடிப்பதற்கு இலவசமாக கொடுக்கிறோம். ஒன்று இலவசமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு பாதகம் வேறங்க ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா? நாட்டில் இலவசமாக பஸ் விடுறேன்னாக்க பெண்களுக்கு விடுறேன்னு சொல்கிறாங்களே, அந்த அந்த நஷ்டத்தை எங்கே ஈடுகட்டணும்? எப்படி யார் ஈடு? அது இலவசமா? அது வரி கட்டவருடைய பணம் தான் நாங்கள் போகிறது. அது யாரோ வேற கொடுக்குறாங்க, நான் கொடுக்கலையே தவிர வேறு யாரோ கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு 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 திட்டத்தை வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணணும், அதை ஆராய்ஞ்சு தானே பண்ணணும். ஜனரஞ்சகமாக பண்ணக்கூடாது, ஜனரஞ்சகமாக பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் நாவிதர்கள் வயிற்றில் அடிக்கிறீர்கள், ஒத்தொருத்தர் நாவிதர்களும் அவர்களுக்கு வெளியில் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்காங்க. சொல்ல முடியாது, ஏன்னா அவர்களுக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு, நீ ஃப்ரீன்னு போட்டுட்டீங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க, போர்டு வச்சுட்டீங்கோ, நீங்கள் வந்து நீங்கள் போடுற 10 ரூபா டிக்கெட் நீங்கள் வாங்கலை, ஃப்ரீனு சொல்லிட்டீங்கோ, வரவர்கள் என்ன நினைப்பார்கள்? உள்ளே போய் நான் மொட்டை அடிச்சுன்னு வரலாம் நினைப்பாங்க. அப்போ மொட்டை அடிக்கிற அவருடைய
நிலைமை என்னங்க ஆகும்? அவர் ஒரு குடும்பம் எப்படி இங்கே காப்பாற்றுவாங்க? இவர்களுடைய சுற்றறிக்கை ஒன்று இருக்கிறது, இந்து சமய அறத்துறை ஆணையருடைய சுற்றறிக்கையில், இனி வருங்காலத்திலே கோவில்களிலே மொட்டை அடிப்பதை நிறுத்த இலவசமாக கொடுக்கப்பாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எழுதியிருக்காங்க. அவ்வளோதான் எழுதியிருக்கு. இப்போ அவர்களுக்கு என்ன சம்பளம்? கோவில் நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும் என்று, ஒவ்வொரு கோவிலும் தனி நிர்வாகம், ஒரு ஒரு கோவிலுக்கும் இன்னொரு கோவிலுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதெல்லாம் சேர்த்து கண்காணிக்கிறதுக்கு. இப்போ நானும் நீங்களும் இண்டிவிஜுவல்ஸ், நம்மளுடைய வருமானத்தை பார்ப்பதற்கு வருமான வரி இத்துறை இருக்கிறது. நம்ம எல்லாரும் நானும் தான் வருமானம் கட்டுறேன், நீங்களும் தான் வரமாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் உங்கள் பணத்தை எங்கிட்ட கொடுங்க கேட்க முடியாது இல்லையா? அதை போல் ஒரு ஒரு கோவிலும் தனித்துவம் வாய்ந்தது, தனி இன்ஸ்டிடியூஷன், அந்த தனி நிறுவனத்தை இவர்கள் சேர்ந்து வந்து பார்க்கறதுக்கு தான் இவர்கள் உட்கார வைத்திருக்கிறார்கள். வேற எல்லா இன்ஸ்டிடியூஷனும் நீ இதை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு, ஆணை போடுவதற்கு சட்டத்திலே அவர்களுக்கு இடமில்லை. ஒன்றும் இது வந்து கோவிலுடைய சொத்து விஷயம் இல்லை, கோவிலுடைய நடைமுறை விஷயம். அந்தந்த கோவிலுடைய அறங்காவலர்கள் தீர்மானிக்க வேண்டும். எப்படி திருப்பதியிலே அந்த அறங்காவலர்கள் கூடியிருந்து நீ மொட்டை அடிக்கிறது இங்கே வேண்டாம், காசு கொடுக்காமல் பண்ணலாம், அப்போ அவர்களே தீர்மானிக்கிறார்கள், இவர்களையெல்லாம் நாம் பணியிலே அமர்த்துவோம், அதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், நான் பணி அமர்த்தினா எனக்கு என்ன சேலரி, என்ன ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, என்ன அந்த பெனிஃபிட் எக்ஸ் பெனிஃபிட்னு சொல்லி அவர்களை போட்டு சட்டமுறைப்படி கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு சில கோவில்கள் மட்டும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க மாதத்துக்கு அவர்கள். 5000 ரூபாய் எங்கே சார் பத்தும்? ஒருத்தருக்கு என்ன கணக்கில் நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறீங்க? ஓகே, என்னுடைய கோவிலில் வந்து 5000 ரூபாய் எடுத்து இவருக்கு கொடுன்றது அரசு எப்படி தீர்மானிக்கும்? அதுவும் பல இடத்துல கடக்குறாங்கன்னாக்க 5000 ரூபாய்க்கு கையெழுத்தப்பட வேண்டியது, 2000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போயிட்டு வா, இல்லைன்னா நாளைக்கு உனக்கு இதுவும் கிடைக்காதுன்னு சொல்ல வேண்டியது. இது செயல் அலுவலர்கள் பல கோவில்களிலே பண்ணுகிறார்கள் என்று. இன்னைக்கு நாவிதர்களுக்கு பேசுவதற்கு ஆள் இல்லை, அவர்கள் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க. இது காணொலி போடணும்னு இருக்கேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நடக்கிறது. ஒரு ஒரு இடத்துல கொள்ளிடக்கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த நாவிதர்களுடைய இடத்துல அந்த குடும்பம், ஒரு 3-4 குடும்பங்கள் பரம்பரை பரம்பரையாக அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம், அவர்களுக்கு பட்டாலாம் இருக்கு. நீங்க சொல்றது ஸ்ரீரங்கத்திலே? ஸ்ரீரங்கத்தில் அந்த நாவிதர்களுக்கு இந்த இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணதிலிருந்து இன்று வரையிலே சம்பளம் இல்லை. அந்த 4-5 குடும்பத்தில் ஒரு ஒருத்தர் குடும்பத்திலேயே 2-3 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்கன்னா, ஒரு 10 பேர் 15 பேர் அங்கே வேலை செய்கிறாங்கனாக்க, திடீர்னு கோவிலேருந்து அவர்களுக்கு ஒரு தூது ஒன்று போகிறது, நாளையிலேருந்து இந்த மாதிரி அமைச்சிட்டாங்க, அமைச்சர் சொல்லிட்டாரு, அரசு தீர்மானம் பண்ணிடுத்து, நாளிலேருந்து 6 பேர் தான் சொல்கிறாங்க. யார் தீர்மானம் பண்ணுறது 6 பேர்னு? இப்போ இவர்களுக்குள்ளே பிளவு, 4-5 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக ஒரு இடத்திலே அவர்கள் அந்த ஊரிலே வருபவர்களுக்கு அவர்களுக்கு கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரி தீர்மானம் பண்ணிட்டாங்க 6 பேர் தான் சொன்னால், மீதி இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நடுத்தர நிற்கணுமா? இப்போ 6 பேர்னா எந்த 6 பேர்னு கேள்வி வராதா? அப்போ அவர்களுக்குள்ளே ஒருத்தர் நான் நீனு முந்தி போக மாட்டாங்களா? என்னவோ அரசு போட்டு எடுத்து, அவர்களுக்கு படிப்பறிவு இல்லாத பல பேர்கள் நிச்சயமாக இதை எதிர்த்து நான் வழக்கு தொடுப்பேன் அவர்கள் சார்பாக. நீங்கள் சொன்னீங்கோ பிராமணர்கள் எதிர்க்க போட மாட்டேன், நீ இப்படி சொல்லுங்கோ பிராமணர் அல்லாதவருக்கு சார்பாக வழக்கு தொடுப்பேன்னு சொல்லுங்க. இந்த நாவிதர்களுக்கு இன்று வரை என்ன நடக்கிறது? வர்றவர்கள் வந்து இவர்களுக்கு காசு கொடுக்காமல் போகிறாங்க, காசு கொடுக்காமல் போட்டேன் ஐயா எனக்கு இதாக கொடுங்க, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. அவர்களை ஏதா பார்த்து கொடுங்கன்னா அவர்கள் மேலே புகார் கொடுக்குற அளவுக்கு போயிடுத்தாங்க. புரியுது, அங்கங்கே ஒருத்தரை வச்சு புகார் கொடுக்குறது, புகார் கொடுத்து அழுத்தத்தை கொடுக்குறது, அழுத்தத்தை கொடுத்து இவர்களுடைய குலத்தொழிலை அவர்கள் திருப்பப்பட்டு செய்யக்கூடிய குலத்தொழில், அப்படிப்பட்ட அவர்கள் தொழிலை அவர்கள் உயர்வாக மதித்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு அது? அதையே நம்ம நாட்டில் இந்த உயர்வு வேலை செய்யும் வேலையிலே உயர்வு தாழ்வு வர்றது நம்ம நாட்டில் தான், வெளிநாட்டில் அப்படி கிடையாது. நான் இருந்துட்டனால சொல்கிறேன், அங்கே சிஇஓ கூட இதில் தான் போவான், ட்ரெயினில் தான் போவான், லோக்கல் ட்ரெயினில் தான் போவான், நானும் லோக்கல் ட்ரெயினில் தான் போவோம், எல்லாரும் லோக்கல் ட்ரெயினில் தான் போவோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ ஃப்ரான்ஸ் அதிபர்னு நினைக்கிறேன், அவர் போனதுக்கப்புறம் அவர் பஸ்ஸில் தான் போனார்னு இதில் போனார்ன்றது, அது எல்லோரும் போவாங்க, அது ஒன்றும் கட்டமே கிடையாது. இப்போ இங்கே தான் அவங்க காரில் போனால் ஒரு நல்லா பெரிய பெரிய ஆள், இல்லைன்னா அவன் சிறிய ஆள், மெட்ரோவில் இப்போ கொஞ்சம் பேர் போகிறாங்க சந்தோஷம், மெட்ரோ நல்லா இருக்கிறதுனால. ஆனால் அதில் போவது வந்து ஒரு அவமானமாக கருதுகிறோம், நாம் செய்யும் தொழிலிலே அவமானம், பேசும் மொழியிலே அவமானம், பழகும் பழக்கத்திலே அவமானம், எல்லாத்துலேயும் அவமானம் அவமானம் வாழ்ந்தால் நம்ம என்ன நாட்டை மேலே தூக்குறோமா கீழே தள்ளுறோமா? இது ஆட்சியில் இருப்பவர்களுடைய அநியாயம். இதெல்லாம் பற்றி பேசவே மாட்டாங்க, யாரும் பேசவே மாட்டாங்க. மாறுதல் வர வேண்டும் என்றால் நாம் இதெல்லாம் கேட்க வேண்டும். அதனால் அந்த நாவிதர்கள் இன்று ஸ்ரீரங்கத்திலே, ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்ரீரங்கம் சொல்கிறது, பல கோவில்களிலே அவர்கள் பிழைப்பில்லாமல் இருக்கிறார்கள்.
அவர்கள் அவர்கள் தொழில் செஞ்சால் யாரோ 5-10 யாரோ கொடுத்துட்டு போகிறத பிச்சை வாங்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. இப்போது அதையே நீங்கள் கோயிலுக்கு வச்சுக்கோ, கோயிலுக்கு இருக்கிறவங்களெல்லாம் பிச்சை வாங்குற மாதிரி அவங்களோட சொத்தெல்லாம் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அன்றைக்கி எல்லாம் நான் சீரகத்தை சொல்லலை, பல கோவில்களிலே அர்ச்சகர்கள் காசு கேட்குறாங்கன்னாக்க அவன் என்னையா பண்ணுவான்? இல்லை, ஒரு அதுதான் ஒரு கேள்வி நான் அதை முன்வைக்கணும்னு நினைச்சேன். என்னென்னா, இதுக்கு நீங்களே பதில் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அதாவது தீபாரதனை காட்டி அந்த ஒரு தட்டை எடுத்துகிட்டு வராங்க. அப்போது அந்த தட்டில் வந்து தட்சிணை போடுறது அப்படிங்கிறது வந்து அவசியமா, சாஸ்திரம் அப்படி சொல்லுதா? ஏன்னா இரண்டு வகையான ஒரு நம்பிக்கை சொல்கிறாங்க. ஒன்று, அந்த தீபம் காட்டி வரக்கூடிய அந்த தட்டில், ஸோ எனக்கு புரியக்கூடிய அந்த லாங்குவேஜில் நான் சொல்கிறேன், அந்த தட்டில் வந்து காணிக்க போடுறது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா அது வந்து அந்த விக்கிரக மூலவருக்கு காட்டக்கூடிய அந்த தீப ஆராதனைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் இப்படி தட்சிணை வைக்கலை அப்படின்னா தட்சிணை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய குரல்கள் இப்போது அதிகமாக கேட்குது. இது ஒன்று. ரெண்டாவது, எல்லா கோவில்கள்லேயுமே அர்ச்சனை என்பது கட்டணமாக தான் இருக்குது, கட்டண சேவை தான். அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனை சீட் வாங்கிட்டு வாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விஐபி கவுண்டரில் வரவங்க அல்லது முக்கியமான நபர்களுக்கு அர்ச்சனை சீட் இல்லைனாலும் எது இல்லைனாலும் அர்ச்சனை பண்ணுறாங்க. இந்த அர்ச்சனை அப்படிங்கிறதுக்கு இந்த கட்டணம் வாங்குறதோடு இல்லாமல் சில இடங்களில் அர்ச்சனைக்கு இவ்வளோ ரூபா, 50 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. சில இடங்களில் நானே பார்த்தேன், சமீபத்தில் பார்த்த ஒரு நிகழ்வை மட்டும் சொல்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருக்கேன். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த குருக்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 100 ரூபா வச்ச ஒருத்தங்க கிட்டே, இது ஸ்பெஷல் தர்ஷன், 100 ரூபாலாம் வைக்கக்கூடாதுமா, இங்கே 500 ரூபா வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை கண்கூடாக நான் பார்க்கிறேன். இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறதெல்லாம் வந்து, ஏன்னா நம்ம நீங்கள் இந்த பக்கம் பேசுகிறீங்கல்ல, உங்களுடைய குரல் ரொம்ப அழுத்தமாக நீங்கள் பேசும்பொழுது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. உண்மையாகவே நீங்கள் பேசின பிறகு தான் இந்த மாதிரி இதில் இப்போ ஏற்பட்ட ஒரு குடும்பங்கள், அதாவது நாவிதர்கள், ஓகே, முடித்திருத்தக்கூடிய அவர்களுடைய ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. ஆனால் இன்னொரு பக்கம் இவர்கள் இப்படியான செயல்கள் எல்லாம் செய்வது உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புதுசா இருக்காது. இப்ப நீங்க சொல்ல வேண்டிய ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்னு, அப்படி வந்து தீபாரதனை காட்டுற தட்டில் தட்சிணை போடணும்னு இருக்குதா? அப்படி ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயத்தில் அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இன்னொன்னு, இப்படி எல்லாம் கேட்டு வாங்குவது சரியா? சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய மனம் காயப்படும்படி, ஏன்னா அவங்க அன்றைக்கி என்ன மனநிலையில் வேணாலும் வந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கலாம், மனவேதனையோடு அவங்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு மனநிலையோடு வருபவர்களை இப்படியான வார்த்தைகளால் குத்தி கிழிப்பது போன்ற ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணி தட்சிணை வைங்கன்னு சொல்கிறது சரியா? ரெண்டாவது, முற்றிலும் கண்டிக்கத்தக்கது, விடக்கூடிய விஷயம், யாரையும் நம்ம நிர்பந்தப்படுத்துறது தவறு. அது மாதிரி செய்யறது அநியாயத்திலேயே அநியாயம் பண்ணக்கூடாது. அதை நான் முதலே சொல்லிடுறேன். இப்போது இந்த மெட்ராஸில் நிறைய இந்த ஸ்விக்கி, ஜொமோட்டோ, டிம்சோ நிறைய இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, 10 ரூபா 20 ரூபா டிப்ஸ் கொடுக்குறோம். அது ஹோட்டலுக்கு போனாலும் நிறைய பேர் செய்கிறாங்க. ஒரு பில் வந்துனாக்க அதில் 10% டிப்ஸ்ன்னு எல்லாம் கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அது ஏன் கொடுக்குறோம்? அது கொடுக்கணும்னு சட்டம் இருக்கா? இல்லை, இப்போ சர்வீஸ் டாக்ஸ் வாங்கக்கூடாதுங்கிறது இப்போ சட்டமாகவே ஆக்கிட்டாங்க. சர்வீஸ் டாக்ஸ் விட்டுடுங்க. இல்லை இல்லை, நான் சொல்ல வரது, இப்போ நீங்கள் பில்லுலேயே சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பில்லுலேயே டிப்பில் அவங்க ஆட் பண்ணுவாங்க. அது அவங்களோட, அதாவது அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம், சில அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னு வச்சுக்கோங்க. பார்த்துருக்கேன், அமெரிக்காவில் நான் பார்த்துருக்கேன், பார்க்காம இல்லை, நான் கூட படித்தவர்கள் எல்லாம் ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்காங்க, நிறைய பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் 4 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேபிளுக்கு ஒரு ஆள், 100 டேபிளுக்கு 100 நாள் பேர் பிரித்து வச்சிருப்பாங்க. இந்த டேபிளில் வரதெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு சில பேர் எடுத்துப்பாங்க, அந்த டேபிள் வரதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, வர டிப்ஸ் எல்லாம் ஒரு தொப்பியில் போட்டுருவாங்க, ஒரு ஹேட் ஒன்று இருக்கும், அந்த டேட்டில் போட்டுருவாங்க. ராத்திரி முடிஞ்ச உடனே அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எல்லாரும் பகிர்ந்து கொள்வார்கள். இது அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் கொடுக்கறது தான் நம்ம பற்றி பேசுகிறத மாதிரி, எடுக்கிறத பற்றி பேசல. இப்போ நீங்கள் கொடுக்கறது வர வரலாம், அவர் சாப்பிட வரார்னா நீ 10% டிப் வச்சு தான் ஆகணும்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க? அவர் நமக்கு நன்றாக சேவை செய்தார், அவர் சேவை செய்ததை நான் பாராட்டுகிறேன், அதற்கான ஒரு சன்மானத்தை நான் கொடுக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்திலே அவருக்கு நீங்கள் ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. அந்த எக்ஸ்ட்ரா நிச்சயமா கல்லாக்கு போகாது, அது உங்களுடைய சொத்து, உங்களுக்காக நீங்கள் செய்த சேவைக்காக கொடுக்கப்பட்ட சொத்து, அது உங்களுடையது. இதே போலத்தான் ஒரு கோவிலே, அது எதற்காக அவர்களை பாராட்டி நீங்கள் ஒரு சன்மானத்தை கொடுக்கிறீர்கள்? அதே மாதிரி கோவிலில் அர்ச்சகர் ஒரு பணியை செய்கிறார், திருப்திகரமாக இருந்தால் நீங்கள் அந்த தட்டிலே போடலாம், போடாமல் போகலாம், அது ஒரு காரணம். அந்த தெய்வ கோவில்னா சும்மா சாதாரணமாக இல்லை, அது பல செலவுகள் இருக்கும். இந்த காலத்துல தான் நம்ம இப்போ வந்து ஒரு நிர்வாகம்னு வச்சுருக்கோம், உண்டியெல்லாம் போட்டோம், எல்லாத்துக்கும் அன்னதானத்துக்கு ஒரு உண்டியில், அந்த இதுக்கு ஒரு உண்டியில் எல்லாம் போட்டோம், அதில் இருக்கிறதெல்லாம் திருடுறாங்கன்னு வேறு விஷயம் வச்சுருக்கோம். ஆனால் பழைய காலத்தில்
அந்த அர்ச்சகர் தான் அந்த கோவில் சின்ன சின்ன கோவிலில் சொல்கிறேன், பெரிய கோவிலுக்கு நிறைய சிஸ்டம்ஸ்லாம் இருந்திருக்கு. சின்ன கோவில்களில் அர்ச்சகர் தான் எல்லாமே இருக்கணும். அவர் அந்த மாட்டில் கோசாலையை பார்த்துக்கணும், அந்த 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 நந்தவனத்தை பார்த்துக்கணும், அந்த கோவிலுக்கு வணங்குற பூஜைகள் எல்லாம் பார்த்துக்கணும், உற்சவத்தெல்லாம் நடத்தணும், எல்லாத்துக்கான செலவு மாலை கட்டுறது எல்லாத்தையும் அவர் தான் செய்யணும். நாதஸ்வரக்காரனுக்கு எல்லாருக்கும் சம்பளம் அவர் தான் கொடுத்துட்டு இருந்தார். அவருக்கு எங்கே சம்பளம் வரும்? அப்பயும் அவர்கள் கேட்டதில்லை, என்றைக்குமே எனக்கு இவ்வளோ கொடுன்னு கேட்டதில்லை. அந்த வந்த தட்டு காசை வச்சு தான் அவர் கோவில் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். அது இப்போ என்ன ஆச்சுன்னாக்கா பிச்சை எடுக்கிறான்னு ஆக்கிட்டாங்க எல்லாரும். அது காலப்போக்கில் அப்படி இருக்கிறவர்கள் இப்போ நாவிதர்கள் போய் அடுத்தா நீங்கள் பண்ணக்கூடாது, இனிமேல் நான் அர்ச்சனை டிக்கெட் போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன அப்புறம் என்னாச்சு? அர்ச்சனை டிக்கெட் போட்டதாரு இந்து சமய அறநிலையத்துறை. அர்ச்சனை டிக்கெட் போடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அர்ச்சனைக்கு 20 ரூபாய் டிக்கெட் வாங்கிடுறீங்க. நீங்கள் தட்டில் போட வேண்டிய காசை இங்கே கொடுத்துட்றீங்க. அவருக்கு ஏற்கனவே சம்பளம் கிடையாது, அர்ச்சகருக்கு ஏற்கனவே சம்பளம் இல்லாமல் பணி செய்கிறார் அவர். இப்போவுமா? இப்பயுமே அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கிடையாது. நிறைய கோவிலில் அர்ச்சகர்களுக்கு 95% கோவில்களுக்கு அர்ச்சகர்கள் சம்பளம் கிடையாது. சில பேரை மட்டும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்தையே எடுத்துப்போம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு அர்ச்சகர் கூட மாத சம்பளத்தில் கிடையாது, ஒட்டுமொத்த ஸ்ரீரங்கம் கோவில் ஸ்ரீரங்கத்திலையும் அவர்கள் எல்லாம் தட்டு வருமானம் தான். தட்டு வருமானம் டிக்கெட் வருமானம் அதுலயும் அவர் பங்கு உண்டு. டிக்கெட் போடுறாங்க இல்லையா, அர்ச்சனை டிக்கெட் அந்த டிக்கெட் அதுலயும் நிஜமா அபிஷியலாவே. அப்படி அது எப்படி பில் பண்ணி அரசு இல்ல அபிஷியலா பில் பண்றாங்க? பில் பண்றதுல இருந்து எப்படி கொடுக்க முடியும்? அது சீக்ரெட் இல்லையா, அது யாருக்கும் சொல்ல மாட்டோம். என்னால நிர்வாகம் நாங்கள் பண்ணுவோம், வெளிப்படைத்தன்மையோடு இருப்போம் சொல்லுவோம், ஆனால் நீங்களாம் சொல்லவே மாட்டோமே. அப்படி சொன்னா தெரிஞ்சு போயிடுமே. இல்லைன்னா எப்படி அங்கே அர்ச்சகர்கள்லாம் கழுத்துல உள்ள பெருசா தங்கத்தை போட்டு நிக்கிறாங்க? எங்கன்னு வருது அவரு காசு? கேள்வி கேட்க வேண்டும். ஒரு கோவில் ஒரு கோவில் அப்படினா ஒரு அர்ச்சகர் வந்து தங்கம் எல்லாம் போட்டுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஒரு அர்ச்சகர் அப்படினா ரொம்ப அப்புறம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து எப்படி வந்ததுன்னு நான் கேக்குறேன். நான் கேக்குற கேள்வி வருமான ஒரு கோவில்ல ஒரு அர்ச்சகர் வந்து பரு ஏழ்மையான பெருமாள் முதற்கொண்டு பெருமாளுக்கே கிழிஞ்ச ஆடையோட இருக்கிற அளவுக்கு நம்ம பல கோவில்கள பாக்குறோம். உன்னூர் பக்கத்துல அர்ச்சகர்கள் எல்லாம் நன்னாக கையில தவிர கூட்டம் எந்த கோவிலுக்கு போகுதோ அங்கதானே இதை பாக்குறோம். அப்படிதானே சம்பாதிக்கிறதுலாம் ஒரு குறையும் சொல்லல. சம்பாதிக்கிறது இதெல்லாம் இதை நெறிப்படுத்த எப்படி நெறி சிலதெல்லாம் நெறிப்படுத்தியே ஆக வேண்டும் காலத்திற்கு ஏற்றார் போல. நெறிப்படுத்துவது தவறில்லை, நெறிப்படுத்துவதை ஒளிப்படைத்தன்மையோடு செய்யுங்கள், சட்டத்தை இயற்றுங்கள், சட்ட ரீதியாக செய்யுங்கள் என்றுதான் நாம் சொல்கிறோம். மண்டகப்படி பொழுது அந்த உபயதாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதெல்லாம் பண்ணிட்டு ஸ்வர்ண புஷ்பம் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்ல அந்த ரூபா நோட் எடுத்து வைக்கும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா காசு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வர்ண புஷ்பம்னு வாங்குவாங்க. அதனால நான் கேக்குறேன், அப்படி வைக்கணுங்கிறது ஏதாவது சாஸ்திரத்துல இருக்கா? கிடையவே கிடையாது. பிராமணர்கள் யாரிடமும் யாசகம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. தானம் வாங்கி கொள்ளலாம், தானம் கொடுக்கலாம், யாசகம் செய்வது யாருக்குமே கிடையாது. பிச்சை எடுப்பது போல ஒரு கொடுமையான விஷயம் எங்கேயுமே கூடாது. ஆனால் பிச்சை எடுக்கும் நிலையிலே சிலரை தள்ளினால் அவர்கள் பிச்சை எடுப்பதை தவிர, நான் சொல்றேன், நீங்க டிமாண்ட் பண்றது வேற, என்னுடைய வயிற்றுக்காக டிமாண்ட் பண்றது வேற, என்ன வந்து தங்கம் வாங்கி போட்டுக்கிறதுக்காக டிமாண்ட் பண்றது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ விஜய் மல்லையா கொள்ளை அடிச்சது வேற, ஒருத்தன் வந்து பாவம் ஏதோ லோன் வாங்கிட்டான், கட்ட முடியாம அவனுடைய வாழ்க்கை நிலைமை மோசமானது, ஒரு மீனவர் போறார், கடல்ல போறார், மழையில விழுந்துருத்து போட் உடஞ்சி போச்சுன்னா அவர்கிட்ட நீ நின்று எனக்கு டியூ கொட்டுன்னு சொன்னா என்ன அந்நியாயம்? அவருக்கும் விஜய் மல்லையாவுக்கும் ரெண்டு கடனையும் ஒன்னா பார்க்க முடியுமா? அது பாக்குறவன் வந்து முட்டாள், அப்படி பார்க்க முடியாது. அதனால யார் எப்படி செய்யறாருன்னு பாக்கணும். இப்போ இந்த மாதிரியான அவல நிலையில இருக்கிற அர்ச்சகர்களை பாதுகாப்பதற்கு ஒருவரும் இல்லை, அரசும் இல்லை, அந்த சமுதாயத்தினரும் இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரு காலத்துல வந்து அக்ரஹாரம் இருந்தது, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆதரிச்சுட்டு இருந்தாங்க அந்த அந்த அர்ச்சகரை. இப்போ அக்ரஹாரத்தெல்லாம் ஒழிச்சாச்சு, எந்த இடத்துலையும் அக்ரஹாரமே காணோம். இப்போ அவர்கள் எப்படி அங்கே பூஜை மட்டும் அவர்கள் செய்கிறார்கள்? ஏன்னா அவர் பரம்பரை பரம்பரையாக அவங்க செஞ்சது அதை விட முடியாதவர்களால், அவருடைய கடமையை பிறப்பின் பயனது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் பூஜையை, அவர்கள் எப்படிங்க குடும்பத்தை நடத்துவாங்க? நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு தும்பினா போய் உடனே டாக்டர்கிட்ட போயிடுறீங்க, 400 ரூபா கொடுத்துட்றீங்க, நான் ஒரு மருந்து விடுற சாப்பிட்றீங்க. அவன் டிவி வந்தால் கூட அவனால் டாக்டர்கிட்ட போக முடியல, என்ன செய்வான்? கரெக்டாக நீங்கள் அரசியல் அரசு மருத்துவமனைக்கு போகன்றீங்க. எத்தனை பேர் அரசியல்வாதிகள் அரசு மருத்துவத்தில் போய் படுத்துக்கிறாங்க? எத்தனை பேர் படுத்துக்கிறாங்க? இப்போது இவருக்கு முதலமைச்சருக்கு கொரோனா வந்து இல்லையா, எந்த மருத்துவமனையில் இருந்தார் சார்? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். காவேரி ஹாஸ்பிட்டலில் அரசு மருத்துவமனையில் ஏன் சார் போகல? ஏன் சார் போகல?
ஏன்னா அரசு மருத்துவமனை போனால் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் பார்த்தேன் கொரோனா காலத்தில் எங்களுடைய என்னுடைய சித்தப்பா என்னுடைய சித்தியுடைய ஆத்துக்கார் வீட்டுக்காரர் அவர் மரணம் இருந்தார். அவருக்கு கொரோனாவில் மரணம் இல்லை, மாரடைப்பால் மரணம் அடைந்தார். மாரடைப்பு வந்தது காவேரிக்கு இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனோம். கொரோனா டெஸ்ட் இல்லாமல் பண்ணணும், டெஸ்ட் இல்லாமல் நான் உள்ளே விட மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு போனோம், 3 நாட்கள் அவர் அங்கே ஜிஹெச்சில் இருந்தால் நானும் கூட தான் இருந்தேன். நானும் கூட தான் எங்கள் சித்தியும் கூட தான் இருந்தார். நானாவது போயிட்டு வந்திருந்தேன், சித்தி அங்கேயே தான் இருந்தார். அவர் கூட 3 நாட்களுக்கு கழித்து அவர்கள் டெஸ்ட் எடுக்கிறாங்க. கொரோனா பெட்டில் ஒருத்தரை படுக்க வச்சுட்டு 3 நாள் கழித்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருச்சி அங்கே எவ்வளவு மோசமாக இருந்ததுனாக்க குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். பொதுவாக அரசு மருத்துவமனைகளுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும்ங்கிறத நான் ஏற்கிறேன். ஆனால் எல்லா அரசு மருத்துவமனைகளும் அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? திருச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை எனக்கு தெரியும். ஆனால் எனக்கும் கோவிட் வந்த பொழுது நான் சென்னையில் கிங்ஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை தான், கிண்டியில் இருக்கக்கூடிய கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் தான் போயிட்டு நான் தங்கி என்னுடைய சிகிச்சை எடுத்துக்கிட்டேன். மிகவும் சிறப்பான தரமான சிகிச்சையை அரசு மருத்துவமனைகள் கொடுத்தாங்க. நான் டவுட் பண்ணவே இல்லை. நான் அது வந்து நான் நாங்க வேலை செய்யற தப்பா நினைச்சு கூடாது, எல்லாம் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். நாங்க பணிபுரிபவர்கள் யாரும் நான் குத்தம் சொல்லல, சரி, பணிபுரிபவர்கள் யாரும் குத்தம் சொல்லல. இதை நிர்வாகம் செய்யும் நிர்வாகத்தை போதாமை நிர்வாகம் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது அவர்களால் என்ன முடியுமோ அதை செய்கிறார்கள். சரி, அது நமக்கு பத்த மாட்டேங்கிறது தான் சொல்றேன். இப்படி எத்தனை பேரால அரசு மருத்துவமனையில போய் உயிரை காட்டுவாங்க? இந்த மாதிரி உதாரணங்களை அடுக்கி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிறது அது எல்லோருக்குமே என்ன புரியும்னா, இப்படியெல்லாம் அவர்களுக்கு போதாமை இருக்குது, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நீங்க ஸ்திரப்படுத்தாததுனால அவங்க வேற வழி இல்லாம இப்படியான வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. கால்வாசி நீங்க சொல்றது அநியாயம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஊதியம் கொடுத்து அவர்களை வந்து நிரந்தர பணியாளர்களாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அவர்கள் இப்படி பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. பல கோவில்களில் சமீப காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உண்டியலில் மட்டும் உங்களுடைய காணிக்கையை செலுத்தவும், இங்க இருக்கக்கூடிய சிப்பந்திகளிடம் கொடுக்காதீர்கள், பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள், தரிசனம் என்றால் ப்ளூ கலர் ட்ரெஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்திருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் என்ன சம்பளம் போறதுன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சரி, அவர்கள் எல்லாம் தினக்கூலிகள். தினக்கூலிகள் என்ன, யாருக்கு தினக்கூலிகள்? அது ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போறது, ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட்னு ஒன்று தனியா போறது. சரி, அந்த கான்ட்ராக்ட் எப்படி கான்ட்ராக்ட் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கான்ட்ராக்ட், அதாவது யார் கம்மியா கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க, அப்படிதானே? கம்மியா கோட் பண்றவங்க எப்படி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது சொல்லணுமா சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? இல்ல, எப்படி வருவாங்க? அதெல்லாம் லஞ்ச ஊழல் தான். எல்லாரும் கான்ட்ராக்ட், அதாவது இப்போ சமீபத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன், இதையும் எல்லாம் நிறைய பதிவு பண்ணுறதுக்கு நிறைய இருக்குங்க, ஒரு கோடி இருக்கு, இதை பேசினே இருக்கலாம் 4 மணி 40 மணி நேரம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் விஷயம், இதை சரி பண்ணுறதுக்கான ஆள் இல்லை. சீரங்க திருவல்லிக்கண்ணியில் பார்த்தசாரி சுவாமி கோயிலில் பெருமாள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று சொல்லுவார்கள் தமிழ், இதுவும் ஸ்ரீபாதம் தாங்கிகள், பெருமாளை தோளில் தூக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. பெருமாள் தூக்குறோன்னு சொல்ல மாட்டோம், ஸ்ரீபாதம் தாங்கிகள் இருக்காங்க. அது வந்து வருஷா வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் போடுறது, இது என்னுடைய காணொலியிலையும் இருக்குது. சரி, ஒரு கான்ட்ராக்ட் போடுறது, அந்த கான்ட்ராக்டுக்கு யார் வந்து குறைவாக அது, ஏன்னா அவங்களும் ஒரு, அதாவது அந்த ஊரில் மீனவர்கள் பெருமாளை எழுந்தருள செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது பிராமணர்கள் மட்டும் திருவல்லிக்கேணி, மீனவர்கள் பெருமாளை இப்போ பிராமணர்கள் மட்டும்தான் செய்கிறாங்க. இந்த மீனவர்கள் அவர்களுடைய அது காலப்போக்கில் அவங்களும் நிறைய மீன், ஒரு மீனவரே என்னை ஃபோன் பண்ணி கேட்டார் அந்த காணொலிக்கு அப்புறம், இந்த மாதிரி நாங்கள்லாம் அந்த வேலையை விட்டு, அவர் நல்லா இருக்கார், சந்தோஷம், அவர் வெளிநாட்டில் இருக்கார், ஒரு இன்ஜினியராக இருக்கார், சந்தோஷப்பட்டுட்டேன் நான். இருந்தாலும் அவர்கள் அவரும் இது போயிட்டாங்க, யாராவது ஒருத்தர் பண்ணணும், அப்போ கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இதில் யார் கம்மியாக போடுறாங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட்னு இருக்குது. இப்போது இந்த கான்ட்ராக்ட் விடும்பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கான்ட்ராக்ட் போனார், காமிப்பாங்க 4 பேர், அது அவங்களே வேறு வேறு பேர் போட்டு. இப்போ நான் போனால் என்ன உள்ள விட மாட்டாங்க, ஆள் வச்சு அடிச்சிடுவாங்க. செய்கிறது அரசியல். அதாவது இப்போது பெருமாளை அந்த உற்சவத்தின் பொழுது தூக்கி சுமந்து வரக்கூடியதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் விடுறாங்களா? ஆமாம், அது அவங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுக்கணும் இல்லையா, அது கோவிலேருந்து சன்மானம் கொடுக்குறது. பெருமாள் கோவில் அங்க இருக்கக்கூடிய யாதவர்கள், அங்க இருக்கக்கூடிய கோணார்கள், அவங்கதான் அந்த சாமி தூக்கறதுக்காக பாத்தியப்பட்டவர்கள். அவர்களுடைய குடும்பத்தில் இருந்துதான் தூக்குவாங்க. விருப்பத்தின் அடிப்படையில மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் போய் தூக்கலாம். அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த உபயதாரராக இருக்கிறவங்களோ இல்லை யாரோ ஒருத்தங்க, அது ஒரு புண்ணியம்னு கருதி போகிறவங்க செய்வாங்களே தவிர அதை ஆக்சுவலி அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. கரெக்ட்,
கோனார்கள் மட்டும்தான் தூக்க வேண்டும், அவங்களுடைய உரிமை அப்படித்தான் அவங்க அதை வச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட மண்டகப்படி அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டு பட்ட சாதம் அவங்களுக்கு கூடுதலாக கொடுப்பாங்க, அது விநியோகத்தில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சாமி தூக்குறவங்களுக்கு என்ற ஒரு தொகை, அந்த யார் அந்த மண்டபப்படி செய்கிறாரோ அவங்க அவங்களுக்கு என்ற ஒரு ரொம்ப 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 கம்மியாக, அது ஒரு ஆமாம் அது ஒரு பெரிய அது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த உற்சவர் எல்லாம் தயாராகி இருந்த உடனே முதல்ல ஒரு சின்ன ஒரு தீபாரதனை மாதிரி ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஒரு குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு துளசி அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க தூக்குவாங்க. இப்படித்தான் பண்ணுவாங்க. ஒரு கோவிலில் சாமி தூக்குறத ஒரு கான்ட்ராக்டில் கொடுக்குறாங்களா, வேலையாகவே கொடுக்குறாங்களா? இல்லை அது புரிஞ்சுக்கணும், என்ன பேக்ரவுண்டு புரிஞ்சுனா தான் முடியும். மீனவர்கள் பெருமாளை எழுந்தருள பண்ணி கொண்டிருந்த காலத்திலே சரி அவர்களையும் காக்க வேண்டும் என்றதற்காக, அவர்களுக்கு ஒரு சன்மானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காலத்தில் இருந்தது. சரி அதுக்கு அதில் நாலு பேர் போட்டி வரும்போது நானா நீயானப்போ இந்த இந்து சமயத்தில் என்ன பண்ணால் அது ஒரு வருமானம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நீ கான்ட்ராக்டில் எடுன்னு அவங்ககிட்ட வந்து காசு வாங்கிக்கிறது. நீ காசு கொடுக்கறத போய் தூக்குறவங்களுடைய அவங்ககிட்ட வந்து காசு வாங்குறது, இது ஒரு போட்டியை கொண்டு வந்து அதில் ஒரு ஒரு டெண்டரை விட்டு அந்த டெண்டரில் காசு வாங்குறாங்க. இப்போ அந்த வாங்கும்போது இப்போ நான் தான் வாங்கணும்னு ஒருத்தன் வந்து செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கோ பண செல்வாக்கோ இப்போ ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கிறவன் தான் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் சட்ட விரோதமாக விலக்குகிறான். இது கண்ணு முன்னாடி நடக்கிறது. யார் தொகுதின்னு உங்களுக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதி. அவர் இருக்கிற அவர் பேரே சொல்லி நாங்கள் தான் இருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அப்படியா அங்கே இருக்கிற அங்க எம்எல்ஏ யாரும் தெரியல. அதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்லை இது ஒரு மிகப்பெரிய தொகை புழங்கக்கூடிய ஒரு விஷயமா, அதற்கு உதயநிதி ஸ்டாலின் பேரை சொல்லி அந்த விஷயத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு அது உங்களை வரவிடாமல் இருக்கிறது யாரு? இப்போ நான் போய் நீங்க நாளைக்கு நீங்க போய் எடுக்கலாம் சார், யார் வேணா அதை எடுக்கலாம். அந்த ஏலத்தை அந்த ஏலத்தை யார் வேணா எடுக்கலாம். பெருமாள் ஸ்ரீபாதம் தாங்கி என்கிற ஏலம் எல்லோருக்கும் யார் வேண்டுமானாலும் வரலாம். இதில் ஒன்றும் இதுவே இல்லை, பாகுபாடு இல்லை. அப்போ அந்த அந்த விளம்பரம் முதல்ல கொடுக்கப்படுறதா? நான் சொல்கிறேன் அந்த அந்த சமயத்தில் நான் ஊரில் இல்லை, இந்த வருஷம் நான் எடுக்கணும்னு பார்த்தேன். இந்த வருஷம் நான் போய் சரி வேறொரு நிறுவனம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அங்கே அந்த ஸ்ரீபாதம் தாங்கிங்கிறத செய்பவர்களானால் பிராமணர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் செய்கிறாங்க. அவர்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது, அவர்கள்லாம் அதாவது அவங்களுக்கு கைங்கரியமாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு கைங்கரியமாக பண்ணுறாங்க. இப்போ காஞ்சிபுரத்துலலாம் அவர்கள் அவங்களை யார் வேணால் அங்கே பெருமாள் எழுந்திருப்படலாம். அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களும் ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க, அந்த கான்ட்ராக்டில் அங்கே அவங்க ஆளை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பப்போ அந்த சமயத்தில் அந்த உற்சவ சமயத்தில் அவர்கள் பெருமாளை எழுந்தருள பண்ணுவார்கள். ஸ்ரீரங்கத்தில் கான்ட்ராக்ட்லாம் அது கிடையாது, அவர்கள்லாம் ஃப்ரீ சர்வீஸ் தான், அவங்களுக்கு கைங்கரியமாகவே பண்ணுகிறார்கள். உள்ளேயா இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும், எங்கே போன உள்ள கோவிலுக்குள்ளேயே சில சிப்பந்திகள் இருக்காங்க, அவங்க ஸ்ரீபாதம் தங்கிகள் அவர்கள் தான் பேத்தாள் என்று சொல்லி வெளியிலே பெருமாள் எழுந்தருள் பண்ணும்போது வீதியில் புறப்படும் போது ஒரு இணக்கத்தோடு அவர்கள் பெருமாளுக்கு எல்லாரும் வந்து அவங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருக்கும் அங்கே பணமே எல்லாம் கிடையாது. சரி ஆனால் இதே எதுக்கு சொல்ல வந்தோம்னாக்க, இப்போ எல்லாமே இதெல்லாம் இந்த இந்த மாதிரியான ஒரு நிலையிலே ஒருவரை தள்ளி விட்டு அது யாராக இருக்கட்டும், நாவிதராக இருக்கட்டும் அர்ச்சகராக இருக்கட்டும் இல்லை பானை செய்வ பானை செய்கிறதுக்கு இப்போ ஸ்ரீரங்கத்தில் அவ்வளோ ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு புது பானையில் தான் தளிக்க பண்ணணும், தளிக்க பண்ணால் சமையல் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்குது. அப்போ பானை தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பானை தொழிலாளர்கள் நம்ம எங்கே பானை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் திரும்பியும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, பானையில் ஒரு டேப் வச்சு வருது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஆனால் அந்த பானை தொழிலாளர்கள் இருந்த இடமெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அவர்களுக்கெல்லாம் இடம் உண்டு ஸ்ரீரங்கத்தில். இதெல்லாம் ராமானுஜர் ஏற்படுத்தியது. ஒவ்வொரு நாளும் ஒரு பானையில் புதிய பானையிலே நீங்கள் அங்கே பெருமானுக்கு வேண்டிய தளியை செய்ய வேண்டும், அதை சமையல் பண்ணணும். அப்புறம் அதை கண்ட்ரோலில் பண்ணிவிட்டு அந்த பானை இருந்த பானையை உடைத்து அந்த பானையை தட்டாக தான் எல்லாருக்கும் அங்கே பங்கிடமன்றவர்களுக்கு முதல்ல கொடுத்துருவாங்க, மீதி அப்புறம் மற்றவங்களுக்குலாம் விநியோகம். இப்படி தான் நடந்துட்டு இருந்தது, இப்போ கூட அப்படி தான் நடக்குது பல இடத்துல. இந்த சீனத்தில் ஓரளவுக்கு இருக்குது அந்த சில்லு, அந்த சில்லுன்றது அந்த உடச்ச சில்லு இருக்கும். அன்றைக்கி பானை அன்னியோட முடிஞ்சுது, இன்னும் ரெண்டாம் தடவை உபயோகப்படுத்துறதுன்றது கிடையவே கிடையாது. அப்போது அங்கே பானை தொழிலாளர்களை காப்பதற்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இப்போ இந்த எழுந்தருள பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு. எதுக்கு வந்தோம், அதுக்கு எதுக்கு சொல்ல வந்தோம் மறந்து போயிட்டேன். இல்லை நான் நம்ம அந்த கோவில் தட்சிணையில் ஆரம்பித்தோம், தட்டில்
அது ஏன் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான சம்பளம் இருந்ததுன்னா அவங்க இதை டிமாண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அதனால இவர்களுக்கு இப்போது இந்த மாதிரியான கான்ட்ராக்டிங் எல்லாம் நடக்கிறதுனால இது எல்லாத்தையும் பணம் பண்ணுறதுக்கு ஒரு வேலையாயத்தினால அர்ச்சனை டிக்கெட்டு போட்டாங்க. அர்ச்சனை டிக்கெட் போட்ட உடனே என்னாச்சு, நான் அர்ச்சனை டிக்கெட் தான் 20 ரூபா கொடுத்துட்றேன், நான் இதுக்கு தட்டில் போடணுன்றான். அப்போ அவனோட வயிற்றில் அடித்தாச்சு, அந்த அர்ச்சகன் வயிற்றில் அடித்தாச்சு. அர்ச்சகம் என்ன பண்ணுவான், வேறு ஏதாவது வழி பண்ணணும் அவனுக்கு, சொர்ண புஷ்பம் வைக்கணும் அப்படின்னு முதல் நாளைக்கு 5 ரூபா கேட்பான். காலப்போக்கில் 5 ரூபா 10 ரூபாயா அவனாகவே போடுவான். அப்புறம் 4 பேர் இருக்காங்க போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு பார்ப்பான், அவன் 500 ரூபாய்க்கு ஆக்கிட்டான். என்ன தெரியும், என்ன பண்ண முடியும், அவனும் ஒன்று அவனையும் சாமானியன்னு ஆக்கிட்டோம். ஒரு 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 கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தவனை பணத்துக்கு பின்னாலே போகக்கூடியவனாக ஆக்கியதனால்தான் இன்று கோவிலிலே விக்கிரகங்கள் கொள்ளை போகின்றன. அவர்களும் பல இடத்திலே உடந்தையாகத்தான் இருக்கிறார்கள். உடந்தை தான், 3 விதமான உடந்தை சொன்னேன். ஒரு இடத்துல அந்த கோவிலில் இருக்கிறவங்க நிர்வாகிகள் திருட வேண்டும் என்று இவர்களுடன் கூட்டு சதி செய்து விக்கிரகத்தை மாற்றுவது. நிர்வாகிகள் நீ பண்ணலைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி அவர்களை மாற்றுவதற்கு செய்ய வேண்டியது. 3வது நான் சொன்னது, அர்ச்சகர்களே, விக்கிரகத்துக்கு சொல்லலை, எந்த விஷயமா இருந்தாலும் சொல்கிறேன், இது மாதிரி ஒரு டிக்கெட் போடலாமே, நீங்கள் நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஐடியா கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரியா, இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு மூணு நான் சொல்கிறேன். இல்லை, இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, என்னென்னா ஒரு தவறு அதை நியாயப்படுத்துவதற்கு ஏழ்மையை ஒரு காரணமாக சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்கும். ஏழ்மையிலையுமே அந்த ஒரு நேர்மை வழுவாம வாழக்கூடிய எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது எல்லாமே புரியுது, அவங்களுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி, ஒரு உதாரணத்துக்கு நகை திருட்டு, சிலை திருட்டு, அல்லது அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்களை சேதப்படுத்தி, இதெல்லாம் வந்து நான் நியாயப்படுத்தலையே. எல்லாருமேலையும் வழக்கு தொடுத்து அவர்கள் எல்லாம் சிறையில அடைங்கள். எத்தனை வழக்கு இந்து சமயத்துறை கொடுத்துருக்கு, எத்தனை புகார், கோவில் விக்கிரகம் தொலைந்தது என்று எத்தனை புகார் இந்து சமயத்துறை கொடுத்திருக்கிறது. ஒரு பட்டியல் கொடுத்து சொல்லுங்களேன் பார்க்கலாம். திரு சேகர் பாபு அவர்களே, இவ்வளோ பேசுறாருல, நிறைய பேசுறாரு இல்லையா, ஒரு பட்டியல் ஒன்று கொடுக்க சொல்லுங்க. இன்று வரையிலே 1959 இன்று வரையிலே இத்தனை விக்கிரகங்கள் தொலைந்திருக்கின்றன என்று நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் புகார், ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை அதனுடைய செயல் அலுவலரோ இணை ஆணையரோ ஆணையரோ இல்லை இந்து சமய அறநிலைத்துறையில் பணிபுரிந்த எவருடைய பேரிலாவது புகார் கொடுத்திருந்தால் எத்தனை புகார்கள் இன்று வரையிலே கொடுத்திருக்கிறார்கள் என்று அவரை சொல்ல சொல்லுங்களேன். ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட சொல்லுங்களேன். இதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது. யார் எந்த அரசியல்வாதிகளும் எந்த கட்சியாக இருந்தாலும் இதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது. நாம் எல்லாத்துலேயும் ஒரு வேறுபாடு பாகுபாடு பார்த்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு நமக்கு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிச்சயம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தொடர் உரையாடலுக்கான ஒரு துவக்கமாக நான் இதை பார்க்குறேன். இந்த முதல் காணொளியில் ஸ்ரீரங்கம் மற்றும் ஸ்ரீரங்கத்திற கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளை மையப்படுத்தி நம்ம இந்த உரையாடலை நிகழ்த்தியிருக்கோம். அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கோவில்களில் குறிப்பாக நீங்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்குகள், அந்த வழக்கினுடைய தன்மை, அங்கே என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, கூடுதலாக என்ன நம்ம இதை சரி செய்யணும், அதற்கு மக்கள் என்னவாக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை பண்ணணும், மக்கள் எந்தெந்த இடங்களில் கேள்வி கேட்கணும், இது போன்ற பல விஷயங்களை உங்கள் வாயிலாக நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் எடுத்துகிட்டு போக முடியும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு உரையாடலில் இணைந்து நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது சந்தோஷம். பொதுமக்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் இவர்களிடம் கொடுங்கள், அதையும் சேர்த்தே அவர்கள் பார், எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. இங்கே வந்து நாஸ்திகவாதம் இந்த ஊரில் இருக்கிறது, இந்த கடவுள் இல்லை அப்படின்னு, நான் ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஒன்று இருந்தால் தான் இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த பேனா, உங்களுடைய பேனா இங்கே இருக்குது, இந்த பேனா இங்கே இல்லை, ஏன்னா பேனா இல்லைன்னா பேனான்னு ஒன்று இருந்தால் தான் இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொன்னால் இங்கே இல்லை அப்படின்னா அங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நாஸ்திகவாதம்னே ஒரு போய்வாதம் அது. அதனால் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களை நம்பாதீர்கள். இந்து என்று நிறைய கட்சி சொல்கிறது, இந்துக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்துக்காக போராடக்கூடிய கட்சிகள் ஏதாவது ஒரே ஒரு கோவில் எடுத்து இந்த கோவிலுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேளுங்க. இந்துக்களாக இருக்கிறவர்கள், கோவில் மேலே பற்றுடையவர்கள், கோவில்னாக்க நிலபலத்தை மட்டும் பார்த்துன்னு போகாதீங்க. கோவில்னா அந்த சம்பிரதாயம், அந்த குலம், அங்கே கூட இருக்கிற, நீங்கள் சொன்னீங்க யாதவ குலம் அங்கே அந்த கோவிலை பார்த்து கொள்கிறார்கள். அந்த யாதவ குலம் என்ன பண்ணாங்க, அவர்கள் மாடுகளை மேய்த்து கொண்டு உலகத்திற்கு பால் தயிரெலாம் கொடுத்துட்டு இருந்த அந்த, இன்றைக்கி யாராவது சொல்ல முடியுமா, பேரில் மட்டும் நான் மாத யாதவர்களும் சொல்கிறேன், அவங்க வீட்டில் மாடே இருக்காது.
அப்படித்தான் இன்றைக்கி இருக்கும். அந்த யாதவ குலத்தை நாம் காப்பாற்றியிருந்தால் இன்று நாட்டு பசுக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். இதே தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான் எல்லாமே அங்கேயே தொக்கி நிற்கிறது பாருங்க. இப்போ நாட்டு பசுக்கள் நாட்டில் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வெளிநாட்டு மாடுகளை கொண்டு வந்தது. ஏன் வெளிநாட்டு மாடுகளை கொண்டு வந்தீர்கள்? உங்களுக்கு வியாபாரம் செய்ய வேணும்னு நீ கொண்டு வந்தீங்க. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுடைய வயிற்றில் அடிச்சிங்க. அவன் வந்து 2 லிட்டர் பால் கறக்கிற மாடு, அதுலேயே ஒரு 3/4 லிட்டர் அவன் 1 லிட்டர் அவன் மாட்டு கண்ணுக்கு கொடுத்துட்டு ஒரு 1/4 லிட்டர் அவன் எடுத்துகிட்டு உட்காந்துட்டுருந்தான். 4 பேர் 2 பேர்கிட்ட கால் விற்றுட்டு சாப்பிட்டுருந்தான். இப்போ அந்த 2 லிட்டர் மாடை உன்னால் பிடிச்சிக்க முடியாது, பத்தாது. 40 லிட்டர் கறக்கிற மாடு உனக்கு வேணும், அது நம்ம மெஷின் போல். அப்போ 40 லிட்டர் மாடு இருக்கிற வேணுங்கிறத நீ வளர்க்கணுன்னாக்க அதை இப்போ நீங்கள் காம்படிஷன் கொண்டு வந்துட்டீங்க. 2 லிட்டர் இருக்கிற மாடால் அவனால் வாழவே முடியாது. அவனால் அதை விற்கணுன்னா 1 லிட்டருக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணணும். ஒரு மாடு பிறந்ததுலேருந்து இறக்கும் முறையிலே அதை பாதுகாத்து அதுக்கு உணவு கொடுத்து அதுக்கு உடம்புக்கெல்லாம் வந்துட்டுனா அதை பார்த்து பேசி போஷாக்காக வைத்து கொண்டு போவதற்கு ஒரு 1/4 லிட்டர் 2000 ரூபாய் அடுத்த ரூபா வரைச்சா நான் சொல்கிறேன். ஒரு 1 லிட்டர் வந்து 450 ரூபா குறைஞ்சபட்சத்துக்கு வைக்கணும்னு நான் சொல்கிறேன். நாட்டு மாடுலேருந்து வருது. நீங்கள் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோம்? 40 ரூபாய். 40 ரூபாய்க்கு வாங்கினா இந்த குலம் எப்படி தாங்கும்? போனதையும் சொன்னேன், மேய்ச்சல் நிலம் என்பதை எல்லாம் ஆக்கிரமித்து விட்டீர்கள். அந்த மேய்ச்சல் நிலமே இல்லை. இப்போ மாடை நிற்க வச்சு நீ சாப்பாடு போட வேண்டிய வச்சு கால்நடைன்றது நிற்கும் நடையாகிவிட்டது. நிற்கிற பிராணியாகிட்டு நடக்கிறதே பல இடத்துல நடக்கிறதில்ல. நிற்க வச்சுட்டீங்க. நிற்க வச்சதுனால ஆர்த்தரைட்டிஸ் பல விஷயங்கள் அதுக்கு வரும். அப்போ அது சாப்பாடு நீ கொண்டு போய் கொடுக்கணும். அது போய் சாப்பிட்டுட்டு இருந்த விட்டுட்டு நீ சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணுன்னாக்க அதுக்கு சத்து பத்தாது. சத்து பத்தாதுன்னா அதுக்கு நான் இந்த ஒரு ஸ்பெஷல் நியூட்ரிஷியஸ் ஒரு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி அது ஒரு ஃபேக்ட்ரி போட்டுறீங்க. அந்த ஃபேக்ட்ரியை கொண்டு வந்து 1 கிலோ 400 ரூபான்னு விற்றா அந்த குடியானவன் என்ன செய்வான்? அந்த குலத்தை அழித்து விட்டீர்கள். அந்த இடத்துல அவன் என்ன பண்ணால் மாட்டை விற்றுட்டான். என் உயிரை விற்க முடியாது. இந்த அர்ச்சகனாலேயோ இல்லை கோவிலில் இருக்கிற நாதிதர்களாலேயோ இல்லை யாரோ யாரால் உயிரை விற்க முடியுமா? அவன் என்ன பண்ண முடியும்? அவன் வேலை செஞ்சான். அவன் மாட்டை விற்றுட்டு நீ மாடு போயிடுத்து, சத்தோகுணம் போயிடுத்து, ரஜோகுணம் போயிடுத்து, தமோகுணம் போயிடுத்து. ஏன்னா அடிப்படை பால். குழந்தை பிறந்தவுடன் குடிப்பது பால். அதற்காகத்தான் நம்ம தாயாக பசுக்களை அத்தாய் போல அது பசு நமக்கு பாலை கொடுக்கிறது. அந்த பாலிலிருந்து தான் நமக்கு உடலுக்கு சக்தியும் புத்தி ஞானமும் நமக்கு பிறக்கிறது. அந்த பாலிலிருந்து கலப்படம் என்றால் இன்று உலகத்திலே நடக்கும் அனைத்து விஷயங்கள். அதனால் கோவில்களுக்கு அதுக்கு சொல்கிறேன் நான் இந்த நான் இதை பலன் என்னென்னா நீங்கள் சிந்திக்கணுன்றதான் என்னுடைய பலன். சிந்தித்தவர்கள் செயல்படுவார்கள். செயல்படுவதற்கு காலமானாலும் பரவாயில்லை, அந்த பாதையிலே துவங்க வேண்டும். நான் பேசுகிற எல்லா இடத்துலையும் இதை நான் பேசுகிறேன். இதுதான் நான் என்னுடைய சேனல்லையும் சொல்கிறேன். எந்த சேனல்னு போனால் சொல்கிறேன். பேசு தமிழாக பேச இருந்தாலும் சரி, சன் டிவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நானும் கடைசியில் ஒரு ட்வீட் போட்டேன், எனக்குன்னு ஒரு மிஷன் இருக்குது. அந்த மிஷன் என்னுடைய கோவிலை காப்பாற்றுறது. இந்த மிஷன் வெற்றி பெறணும்னா நான் தனிவனியனாக செய்ய முடியாது. நீங்களும் வேணும், அவரும் வேணும், எல்லோரும் வேண்டும். எல்லோரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய பணம். ராஜவேல் நாகராஜனிடம் எனக்கு பிடித்தது என்றால் அவர் பொறுமையாக கேட்கிறார். அதை உங்களுக்கு நான் பாராட்டுகளாக தெரிவித்து கொள்கிறேன். எல்லா ஊடகத்திலையும் இதை பண்ண முடியும். அது ஜனரஞ்சகமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது பரவட்டும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய தம்பிமார்களுக்கும் அது பரவட்டும். நிறைய படிக்கணும், நம்மளும் நிறைய படிக்கணும். கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம். 10 வருஷம் ஆட்டம் பரவாயில்ல. நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தருடைய தரமும் உறைய வேண்டும். அதற்கு நாம் செயல்பட வேண்டும். யாரோ ஒரு அரசியல்வாதி எல்லாவற்றையும் மாற்றிவிட போகிறான், மேஜிக் வாண்டு கையில் வச்சுருக்கான், வந்து அப்படி பண்ணால் ஜூபும்பா அப்படின்னு சொன்னால் எல்லாம் சரியாக போய்டும்னு நினைக்காம நானும் நீங்களும் சேர்ந்து பயணித்தால் தான் இந்த நாடு முன்னேறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை முடிவுரையாக நான் வைத்துக் கொள்கிறேன். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியினுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், துணை நிற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் விரும்பக்கூடிய தொகையினை பேசு தமிழாக பேசுவினுடைய வளர்ச்சிக்கான உங்களுடைய பங்களிப்பாக கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.